இங்கிலீஷ் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இந்த மூன்றாம் நாள் சுவிசேஷ கூட்டத்திற்கு வருகை தந்த உங்கள் யாவருக்கும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். In the name of Lord Jesus Christ, who was, who is, and who is to come, we greet each and everyone who came to the third day meeting. இந்த வேத பகுதிக்கு தியானத்திற்காக கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய அறிக்கையை, ஒரு சிறு சாட்சியை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். I want to share a small testimony before I pass on to the scripture. நான் இந்த இடத்திலே இந்த கூட்டத்திற்காக கடந்து வருவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக எனக்கு ஒரு தாய் ஃபோன் பண்ணினார்கள். Just a little before I started to attend this meeting, a mother telephoned to me. இந்த வருடம் நடந்ததான காலேஜில் செமஸ்டர் எக்ஸாமில் தன்னுடைய மகள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணதாக அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். She told that her daughter passed in first class in the semester examination that took place in this year. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்தேன். I thank to my God. அடுத்தபடியாக அடுத்து அவர்கள் சொன்னார்கள், கடந்த முறை செமஸ்டர் எக்ஸாம் நடந்தபோது அதில் 62% மார்க் கிடைத்திருந்தது. இந்த முறை ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தாலும் 58 தான் கிடைந்தது. 4% குறைவான மதிப்பெண் என்று துக்கப்பட்டார்கள். Then she said, last time when the first semester exam conduct was took place, she got 62% marks. But this time she got only 58, less than 4. ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணது நல்ல விஷயம்தான். It's a good thing that she passed in first class. ஆனாலும் கூட பாருங்கள், கடந்த வருடத்தில் கடந்த செமஸ்டரில் வந்த மார்க்கோடு இப்பொழுது வந்த மார்க்கை கம்பேர் பண்ணி அவர்களுக்குள் ஒரு துக்கம் காணப்பட்டது. ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட 4% மேலாக மார்க் குறைவாக கிடைத்து விட்டது. Even though she passed in first class, the mother compared the marks in the previous semester with the present semester and was sorry because she got less marks by 4%. கடந்த 2 நாட்களாக எனக்குள் நடந்து கொண்டிருந்ததான ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு இந்த சம்பவம் ஒரு எக்ஸாம்பிளாக காணப்பட்டது. There was a struggle going on during the past 2 days in May. This incident is an example for it. இந்த ஆலங்கோட்டை கன்வென்ஷனுடைய முதல் நாள் கூட்டத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற சப்தத்தோடு நமத்திலே கடந்து வந்தார். On the first day of this meeting at Alangottai, the Spirit of God gave to the minister voice, He that hath ear, let him hear. அந்த வார்த்தைகள் இங்கே அறிவிக்கப்படுகிற வேளையில் நான் இங்கே இல்லை. When those words were announced, I was not present here. ஆனால் இந்த 2 நாட்களாக 3 முறைக்கும் மேலாக அந்த வார்த்தைகளை நான் திரும்ப திரும்ப போட்டு கேட்டேன். But I have been replaying and listening to this verse for more than 3 times during the past 2 days. ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு என்னுடைய வேத பகுதிக்கு நான் கடந்து செல்கிறேன். I want to remind you a few words and decide to pass on to the scriptural portion. காதுள்ளவன் கேட்க கடவன். He that hath ear, let him hear. தேவ ஆவியானவர் பிரதானமாக அதிலே பேசின விஷயங்கள் அநேகமாக இங்கே கடந்து வந்த ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இன்னும் அது ஞாபகத்தில் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I hope the workers and believers who came here are able to remember the things which the Spirit of God importantly spoke on that today. இருதயத்தில் உண்டாகிற விண்மாற்றம், சரீரத்திலே உண்டாகிற விண்மாற்றம், இதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் மிகவும் ஆழமான முறைமையிலே சில விஷயங்களை அதில் பேசியிருந்தார். The backsliding in the heart, the backsliding in the body, regarding this matter, the Spirit of God revealed a lot of things. இருதயத்திலே பின்மாற்றம் உண்டாகுமானால் அதை குணப்படுத்தி விடலாம். ஒருவேளை சரீரத்திலே ஒரு மனிதன் தேவ சமூகத்தை விட்டு, பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை விட்டு, தேவனுடைய வீட்டை விட்டு பின்வாங்கி போய்விட்டால் தேவனாலும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆவியானவர் பேசினார். The Spirit of God spoke, if at all there is backsliding in the heart, he can be set right. But if there is backsliding in the body, if he is tricked away from the presence of God, nobody can do anything in his life. அந்த வார்த்தைகளை கேட்கிற வேளையில்
என்னுடைய இருதயத்திலே இருந்ததான பின்மாற்றத்தை நான் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. When I listened to those words, I was able to realize the backsliding experience in my heart. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த இடத்திலே இப்பொழுது காணப்படுற அநேகர் அந்த முதல் நாள் கூட்டத்திலே வந்திருக்கலாம். First of all, many people who are seated here might have come to this first experience. முதலாவது சுவிசேஷத்தை, தேவ சத்தத்தை குறித்து தெளிவான அறிவு உங்களுக்கு தேவையா இருக்கிறது. First of all, we need a clear understanding about the word of God and the gospel. இது போல திரளாய் கூடியிருக்கிற ஒரு கூட்டத்திலே தான் பின்னாட்களில் பவுலாய் மாறின சவுலை தேவன் சந்தித்தார். The Lord met Saul, who in the later days became Paul, in a meeting such a, like many people gathered. தேவன் சந்தித்ததற்குரிய ஒரு அடையாளம், சிம்டம்ஸ், அந்த பகல் நேரத்திலும் அந்த பகல் நேரத்தின் வெயிலை ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் அந்த இடத்திலே உண்டாயிருந்தது. It was the day time, yet in order to prove the mighty word of God, a light shone. It was surpassing the light of the heat of the day. பின்னாட்களில் தேவன் தன்னை சந்தித்த அந்த நாளை பவுல் நினைவு கூறும்போது இப்படி சொல்லுகிறார், என்னோடு கூட இருந்தவர்கள் நான் கண்ட வெளிச்சத்தை கண்டார்கள், பயந்தார்கள், நடுங்கினார்கள், ஆனால் என்னோடு பேசினவருடைய சத்தத்தையோ என் கூட இருந்தவர்கள் கேட்கவில்லை. When Paul in the later days is referring to this incident, he says, people were with me, a light shone, a voice was heard, but the people that were with me could not hear that voice. 500 பேர், 1000 பேர் அந்த நாளிலே கடந்து வந்திருக்கலாம். அன்றைக்கு வெளிப்பட்ட தேவ சத்தம் சவுளை போன்று உங்களில் எத்தனை பேருடைய இருதயத்தின் கதவை தட்டினது. 500 or 1000 might have gathered in this place, just like the voice fell in the ears of Saul, how many people's ears the word of God fell mightily. நான் கண்ட வெளிச்சத்தை என்னோடு கூட இருந்த சக நண்பர்கள் கண்களால் கண்டார்கள். The light that I saw, the friends with me were able to see with their own eyes. நடுங்கி திகைத்தார்கள். They trembled and shocked. வெளிப்பட்ட அந்த வெளிச்சம் இந்த சவுளுடைய கண்களை குருடாக்கக்கூடிய அளவுக்கு காணப்பட்டது. The light that emanated was so bright, it blinded the eyes of Saul. மாம்சீகமான, மாம்சீக வைராக்கியம் படைத்த கண்களை தேவ சத்தம் வெளிப்படுகிற வேளையில் அது மெய்யாகவே எந்த மனுஷனுடைய மாம்சீக கண்களையும் குருடாக்கவே செய்யும். When the light of God is revealed, if a person is blinded carnally, any man will be put to blindness. ஆனால் கூட இருந்த மற்றவர்கள் தேவனுடைய சத்தத்தை, அந்த சவுலோடு இடைப்பட்ட சத்தத்தை கூட இருந்த மற்றவர்கள் கேட்கவில்லை என்று பவுல் சொல்கிறார். அவர் ஒருத்தருக்கு மாத்திரம் தான் கேட்டது. But the people who were with Saul were not able to hear the voice that fell in the ears of Saul. He alone was able to hear. இதே காரியத்தை தானியேல் சொல்லும்போது, என்னோடு கூட இருந்தவர்கள் நான் கண்ட தரிசனம் எனக்கு மாத்திரம் தான் கிடைத்தது, என்னோடு கூட இருந்தவர்கள் அந்த தரிசனத்தை காணவில்லை. When Daniel speaks about a similar incident, he said, the people with me were not able to see that vision. I alone saw that vision. இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், உங்க ஜீவியத்தை சுட்டிக்காட்ட எனக்கு தகுதி இல்லை. I am not at all worthy to point out to you. ஒரு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தூது முடிந்த விற்பாடு திங்கட்கிழமை காலையிலே ஒரு ஐயா வந்து என்னை சந்தித்தார். அவரும் இப்போ இந்த இடத்துல தான் இருக்கிறார். This night, on Sunday night, after the message was over, one brother came and met you in the night. That brother is present here also. அப்பொழுது நாங்கள் கூட்டத்தை குறித்து, ஞாயிற்றுக்கிழமை நடந்திருந்தான கூட்டத்தை குறித்து, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பேசிக்கொண்டிருந்தோம். We were talking about the Sunday meeting and the word of God that was revealed. அப்பொழுது அவர் என்னிடத்திலே சொன்னார், 1, 2, 3, 10 விஷயங்கள் பாஸ்டர்கள் பேசினார், அந்த 10 காரியமும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது என்று அவர் சொன்னார். At that time, he told, Pastor spoke 10 things. Those 10 things are present in my life. அப்படி சொன்ன வார்த்தையோடு மாத்திரமல்ல, கோடிக்கணக்கான பிசினஸை செய்யக்கூடியதான அவர் ஒரு குறிக்கப்பட்ட பிசினஸை, இனிமேல் நான் செய்ய போவதில்லை, கோடிக்கணக்கான வருமானம் தரக்கூடிய ஒரு பிசினஸை இனி நான் செய்ய போவதில்லை, தேவ வசனங்களை கேட்கும்போது எனக்குள்ளே பயம் உண்டாகிறது என்று அவர் என்னிடத்தில் சொன்னார். Not only that, he said he was doing crossover business, but when he heard the word of God, there was a fear in his heart. He will not do that business hereafter, even though he gets crossover rupees. பிரியமானவர்களே, இந்த இடத்துல சற்று நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையை கவனிப்போமாக. Let us turn at our life at this point. நான் புதிய ஆத்துமாக்களோடு அல்ல, இந்த விசுவாச மார்க்கத்தில் கடந்து வந்த எல்லா கர்த்தருடைய ஊழியர்கள், விசுவாசிகள் ஒவ்வொருத்தரோடும் ஆவியானவர் ஏவினபடினால
naan kedukiren. As the Spirit of God urged me, I am asking the question not to the new souls but to the believers and workers. Oru devunde vaarthai velippadumbodhu andha devunde vaarthaigalukku mark podugiradhaana oru anubavam nammude mathiyile undu. When a word of God is revealed, the people sometimes offer marks. Kathudaiya parisutha naamam undagattum. Praise be to the holy name of God. Anal ennadathile pesinavar oru pudhiya aathumavaga irundhalum miga periya oru visayathai தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது பயந்து நடுங்கி அதை விட்டுவிட தீர்மானித்திருந்தார். He that spoke with me, even though he is a new soul, when he heard the word of God, he was afraid, he was trembling, he decided to give it up. கர்த்தருடைய ஆவியானவர் உடனே என்னுடைய கடந்த காலத்துக்கு என்னை கொண்டு போனார். At once the Spirit of God reminded my past life. இரண்டு நாள் முழு இரவு நான் தூங்கவில்லை பிரியமானவர்களே. For two whole nights, beloved, I could not sleep. என் பின்மாற்றத்தை இருதயத்தில் நான் பின்மாறி இருக்கிறேன் என்பதை விளங்கிக் கொள்ள முடியாக இந்த ஆலங்கோட்டை கன்வென்ஷன் எனக்கு காணப்பட்டது. The Alangote convention was responsible for me to realize that there is backsliding in my heart. தேவன் என்னை கரம் பிடித்த அந்த நாளில ஒரு முரடனாக, ஒரு குடிகாரனாக, போதை மாத்திரைக்கு அடிமைப்பட்டவனாக, ஒரு ரவுடியாகத்தான் இந்த சத்தியத்துக்குள்ளே நான் வந்தேன். On the day the Lord held my hand, I was a ruffian, I was a drunkard, I was a man who was addicted to various kinds of evil habits. எப்பேர்பட்ட முரடர்களோடையும் சண்டை போடக்கூடிய அளவுக்கு சைக்கிள் செயின் இடுப்புல சுத்திக்கிட்டு பிளேட மென்னு வாயில மென்னு துப்பக்கூடியதான ஒரு துஷ்டனாக தேவன் இந்த சத்தியத்திலே கொண்டு வந்தார். I was such a wicked person, I was having cycle chains, I had piece of blade in my mouth, I am ready to face any kind of villain, such a person I was, said the Lord met me. கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஃபேத்தில் வைத்து ஆண்டவர் என்னை முதன்முதலாக தொட்டபோதும் நன்றாக குடித்து விட்டுதான் அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த குடித்திருந்த என்னை தான் ஆண்டவர் அன்றைய தினத்திலே தொட்டார். When the Lord met me at Coimbatore Center for Tom, I was in a drunken mood. In that drunken mood only, the Spirit of God met and touched me. எப்படி அந்த ஐயா வந்து என்னிடத்துல அந்த ஆரம்ப நாட்களின் சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த இளவயதின் பக்தி, கோடிக்கணக்கான வருமானத்தை கொடுக்கக்கூடிய பிசினஸையும் தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வார்த்தை முதல் நாள் கூட்டத்திலே அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்தது. The word of God that was revealed the first day worked in his life such a manner that in a very powerful manner, just like the love that is in the youth, it was able to change his life, even though it is bringing gain up to crores of rupees. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கையில் அதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு ஸ்பிரிட்ல தான் இந்த சத்தியத்துக்குள்ள நான் கடந்து வந்தேன். And rather than the word of God, thousand more times I passed on this truth. அது ஒரு பெரிய சாட்சி, நான் சொல்ல விரும்பவில்லை. It's a big testimony, I don't want to tell. பிரியமானவர்களே, நான் விசுவாசியா இருந்த நாட்கள்ல ஒரு நாள் கூட நான் தூங்கினது கிடையாது. நைட் ஒரு நைட் கூட நான் தூங்கினது கிடையாது. Beloved people of God, when I was a believer, I never slept on a, even a single day. வேதம் வாசிக்காமல் இருந்தது இல்லை. I never remained without reading scripture. ஒரே ஒரு கூட்டத்துக்கு லீவு போட வேண்டிய சூழ்நிலை, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு பெரிய கம்பெனியில வேலை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரே ஒரு நாள் லீவ் போட வேண்டிய சூழ்நிலை வந்தபோது அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் வெளியே வந்தேன். There was a difficult situation on one occasion. I was working in a big company. I had to apply for only the leave. At that time I resigned and came to meet. ஆனால் இன்றைக்கு வெண்வஸ்திரம் உடுத்தி இந்த இடத்துல தகுதி இல்லாத இந்த இடத்துல நின்று இன்றைக்கு வசனத்தை பேசக்கூடியதான ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தும் கூட, even though Lord has given the privilege to be dressed in white and sharing the word of God in your midst, அவர் எண்ணினாரே 1, 2, 3 பாஸ் 10 விஷயங்களை பேசினார். ஒரு குழந்தைய போல சொல்றார், 10 விஷயங்களை பேசினார். அந்த 10 எனக்கு தான், அந்த 10 எனக்கு தான், நான் நடுங்குகிறேன் என்று சொன்னார். He counted 1, 2, 3. The pastor spoke 10 things just like a child. He said, all those 10 things to me, I tremble, I fear. இங்கே அருமையாய் அமர்ந்திருக்கிற எல்லா அருமையான கர்த்தருடைய ஊழியர்கள், எல்லா அருமையான விசுவாசிகள், அவர்களை தேவன் கரம் பிடித்த அந்த நாளிலே ஒரு வசனத்தை கேட்கிற வேளையில் ஒவ்வொருத்தருடைய இருதயமும் இப்படித்தான் காணப்பட்டது. Beloved workers and beloved believers who are seated here, on the day the Lord held their hand, the heart of everyone was in this state. ஆனால் இன்றைக்கு இந்த வசனங்களை கேட்கிற வேளையில் நம்முடைய நிலவரம் என்ன என்பதை நான் உங்களுடைய மனசாட்சிக்கு உங்களுடைய காரியத்தை விடுறேன். என்னுடைய ஜீவியத்தை பொறுத்தவரையிலும் நான் மிகுந்த ஒரு பின்மாற்றத்தில், ஆண்டவர் சொன்னது போல இருதயத்தின் பின்மாற்றத்தில் நான் காணப்படுகிறேன். But today when we hear the word of God, what is the condition of our heart? I leave to your conscience. In my case, my heart is in a backsliding state. நான் எதுக்கு தெரியுமா இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்? Why I cited this example? கரெக்ட்டா நான் கிளம்பி வர்ற நேரத்துல இந்த எக்ஸாம்பிள் வந்து சேர்ந்தது. When I was about to start, this example met me. அப்படி போன் பண்ணி சொன்னவங்க இங்க தான் உட்கார்ந்திருக்காங்க.
I telephoned to, she telephoned to me, that person is கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். Praise be to the Lord. எதற்காக நான் இதை சொன்னேன் என்று சொன்னால், why I said this, இந்த எக்ஸாம்பிளை நான் சொன்னோட நோக்கம், ஒரு வருடத்துல இந்த வருடத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் கிடைத்து விட்டது. This year they got first class marks. ஆனா கடந்த வருடத்துல கிடைச்ச மார்க்கோட அந்த பெர்சன்டேஜோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 4% குறைஞ்சிருச்சு. பட் இது பரிட்சை எழுதின பிள்ளைக்கல்ல, அந்த பிள்ளைய பெற்ற தாய்க்கு துக்கம். When it was compared to with the previous year's marks, it was led by 4%. It is not the sadness of the child who wrote, but the mother's grief. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வருஷங்களை நாம் கணக்கு போட்டு பார்ப்போம். Let us count the years experience in spiritual life. இந்த சத்தியத்துக்கு கடந்து வந்தபோது உங்களுக்கு இருந்ததான பக்தி வைராக்கியம், பரிசுத்தத்தை பற்றிய வைராக்கியம், தாழ்மையை பற்றிய வெளிப்படுத்தல், கீழ்ப்படிதலை பற்றிய தரிசனம், வருஷங்கள் ஆக 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 இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு வளர்ந்து கொண்டு போயிருக்கிறதா, இல்லை படிப்படியாக படிப்படியாக குறைந்து 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 பின்மாற்றத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? The godly zeal in your life when you came to the faith, the desire to lead a holy life, the amount of holiness that was humility that was existing, did it increase as years pass by or are they decreasing? பிரியமானவர்களே, வேறு யாரையோ இந்த ஆலங்கோட்டை ஜங்ஷன்ல நிக்கக்கூடியவங்களை குறித்து அல்ல, இந்த காம்பஸுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய கடந்த கால வாழ்க்கையை ஒரு முறை கூட நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். I want to remind not to the people who are standing all over the junction, but everyone seated here to remember the past life ones. எத்தனையோ நாட்கள் நான் யோசித்து கண்ணீர் விட்டிருக்கிறேன். ஒரு விசுவாசியா இருந்த போது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வைராக்கியம் கூட இந்த ஊழியத்துக்கு வந்த விருப்பாடு எனக்குள் இல்லாமல் இருக்கிறதே. I thought many days and such years when I was a believer, I had this such a zeal, but when I became a servant of God, I don't have this zeal. உண்மையான நிலவரத்தை ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து கருப்பு மயிலையோ சிவப்பு மயிலையோ பச்சை கூடுமானால் பச்சை மயிலையோ கெஜட் ஆபீசர் தான் அப்படி போடுவாங்க. அப்படி பச்சை மை உள்ளவங்க இருந்தா அந்த பச்சை மயில் ஒரு கணக்கு போட்டு பாருங்க. வருஷங்களை கூட்டி ஆரம்பத்தில் உங்களுக்கு இருந்த வைராக்கியம், ஜபஜீவியம், வேத வாசிப்பு, பிரதிஷ்டை, இந்த ஊழியம், இந்த உபதேசம், பரிசுத்தமான்கள் மீந்த மரியாதை. If at all you can recollect your past experiences and note down the points either in blue ink or red ink, or if you are a gazette officer in green, if you are able to calculate how much zeal you had in the beginning life, how much love you had on the saints, just to have a calculation. அறியாமை நாட்கள்ல நான் செய்ததான ஒரு தவறையும் கூட ஒரு அறிக்கையாக நான் இங்கே பண்ணுகிறேன். At that time sir, I did a mistake. I confess it here. பரிசுத்தவான்கள் மேல் ஆரம்பத்தில் இருந்ததான மதிப்பு மரியாதை, அந்த பெரிய அவங்க மேல் இருந்ததான ஒரு அன்பு, the reverence, respect that I bestowed in the initial stage upon the saints of God. அடையாரில் இருந்து பாஸ்டர் சாலமோன் என்று சொல்லக்கூடியவர் குன்னூர் சென்டருக்கு மாறி வந்தார். From Adayar, Pastor Solomon was transferred to Kunnur Center. அப்பொழுது அவர் பொதுவாக டிரைவிங் பண்ற வழக்கம் உண்டு. He used to drive on that road. அப்பொழுது நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்க கீழே பிளைன்ஸ்ல டிரைவிங் பண்ணியிருக்கீங்க, ஆனா ஹில்ஸ் டிரைவிங் சற்று வித்தியாசம். ஆகவே நீங்க என்ன செய்ய, கொஞ்சம் அந்த ஹில்ஸ் டிரைவிங் படிக்கிற வரைக்கும் டிரைவர் வண்டி ஓட்டணும்னு சொன்னேன். I told pastor, you had been driving in the plains, but this is a hill area, it's different to drive a vehicle. Until the time you have some training, let the driver drive the vehicle. அவர் அன்பாக டே சுண்ணாம்புன்னு கூப்பிடுவார். Lovingly he called me lime. அவர் சொன்னார், நானே ஓட்டுறேன், வண்டி ஓட்டிட்டு போனார். I will. அவர் ரைட் சைடுல உட்கார்ந்தா நான் லெஃப்ட் சைடுல உட்கார்ந்திருந்தேன். He was on the right side and the left side. இவர் இந்த பிளைன்ஸ்ல ஓட்டுறபடி வண்டி ஓட்டின வேளையில் எதுக்கு ஒரு லாரி லோடு ஏற்றிக்கொண்டு ஹில்ஸ்ல ஏறி வந்து கொண்டிருந்தது. When he was driving the vehicle on the hills, in the opposite side with the load, a lorry was coming. இவர் ஓட்டுனதுல தவறு. He drove in the wrong way. உடனே அந்த டிரைவர் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி பேசி விட்டான். That driver used a foul word and spoke. நான் போட்டிருக்க ஜிப்பாவை மறந்து, நான் ஒரு ஊழியக்காரன் என்பதை மறந்து வண்டி ஓடிக்கொண்டிருக்க போய் டோரை திறந்து குதிச்சு ஓடிக்கிட்டு இருந்த லாரியில் ஏறி டிரைவரை ஓங்கி ஒரு அற கொடுத்தேன். Forgetting the jipa that I was wearing, I opened the door, went to the driver and slapped. பிரியமானவர்களே, இதுதான் இளவயதின் பக்தி. கண்ணு தெரியாது. He could not see. வாழ்க்கை பட்ட போது உனக்கு இருந்த நேசம், the love that we had at the time as இந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் எனக்கு ஒரு ஐக்கியத்தை, அன்பை தேவன் கொடுத்தாரே, நான் எம்மாத்திரம். The Lord provides a part in this inheritance of saints in light. In that love, how much we are worthy for that. பரிசுத்தவான்களை ஒரு அந்நிய மனிதன் ஒரு வார்த்தை சொன்னபோது இரத்தம் கொதித்தது. When a strange man spoke a foul words were saying, my blood was boiling. ஆனால் இன்றைக்கு நானே
சில கணக்கு போட்டு கொண்டிருக்கிறேன், மார்க் போட்டு கொண்டிருக்கிறேன். Today I too எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு மார்க் போட்டு கொண்டிருக்கிறேன். Today I am giving marks to many saints. காரணம் இருதயத்தின் பின்மாற்றம். Because there is backsliding. அதை வெட்கத்தோடு பகிரங்கமாக, எனக்கு எந்த வெட்கமும் கிடையாது. Without any shame. எனக்கு எந்த வெட்கமும் கிடையாது. எனக்கு தேவன் தேவனை நான் பிரியப்படுத்துவேன். இத்தனை பேர் என்ன யோசிப்பாங்க, என்ன நினைப்பாங்க? சிலர் சொன்னது போல ஒருத்தர் இடத்துல அபிப்ராயம் சொன்னார், பொது கன்வென்ஷன்ல, பொது பப்ளிக் மீட்டிங்ல இப்படிலாம் பேசலாமா என்று ஒருவேளை நீங்கள் யாராயிலும் சிந்திக்கலாம். அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. Perhaps you may think, is it proper to speak like this in a public convention? It's not my matter. I should please my God. In this matter, I have no shame. ஆகவே அதிகமாய் நான் பேச விரும்பவில்லை. கொஞ்ச வசனத்தை, இந்த சம்பவத்தை வைத்து ஆண்டவர் இந்த இரண்டு நாட்கள் என்னோடு இடைப்பட்ட கொஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். தயவு செய்து உங்களுடைய கடந்த காலத்தோடு, அந்த சகோதரி சொன்னது போல கடந்த செமஸ்டர்ல, இந்த செமஸ்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான், ஆனால் கடந்த செமஸ்டரோட கம்பேர் பண்ணும்போது 4% போச்சே. I want to share only a few points with you in this night, but I want that you should compare your past with the present, just like that sister told. Comparing the present, your sister, she got less by 4%. இந்த சத்தியத்திலே கடந்து வந்த அந்த ஆரம்ப நாளில அதே வைராக்கியம், அந்த ஐயா சொன்ன அதே வைராக்கியம் உள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளும் என்னை பொறுத்த வரைக்கும் அதை பார்க்கலாம் 1000 மடங்கு இருந்தது. ஆகவே தான் அநேக இங்க ஊழியக்காரங்களை உட்கார்ந்து இருக்காங்க. On the day we came to the truth, all the people who are seated here, 1000 times more godly zeal they had than many are in the position of the workers today. இல்லாவிட்டால் படித்தவர்கள், இன்னும் பல்வேறு விதமான அனுபவத்திலே வளர்ந்தவர்கள், பல்வேறு சூழ்நிலையில வளர்ந்தவர்கள் அவ்வளவு சீக்கிரம் இந்த ஊழியத்துக்கு வர முடியாது. Otherwise, highly qualified people, people brought up in various experience, all of a sudden cannot come to this ministry. ஆகவே மிகுந்த மனத்தாழ்மையோடு, எந்த தகுதியும் எனக்கு இல்லாவிட்டாலும் ஒரு விஷயத்தை நான் நினைப்பூட்டுகிறேன். உங்களுடைய கடந்த கால ஜீவியத்தின் வாழ்க்கைப்பட்ட போது உங்களுக்கு இருந்த நேசத்தினுடைய அந்த வைராக்கியத்தையும், இப்போது வார்த்தைகளை, தேவனுடைய வசனங்களை கேட்கும் போது உங்க இருதயம் எப்படி இருக்குது என்பதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். With a humble heart, I make a polite request. You compare your past with the present, the experience you had at the time of espousal and the present days. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. மார்க் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 28 வசனத்தையும் 29 வசனத்தையும் வாசிப்போம். Mark's Gospel chapter 13 verses 28 and 29. Let us read. அதிலே இளங்களை தோண்டி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நடமாடின நாட்களில் அவருடைய வருகையில் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்கிற கேள்வியை சீசர்கள் When Lord Jesus Christ was walking upon this earth, the disciples raised this question to him, who shall be caught up in his coming? அடுத்தபடியாக அந்த வருகை எப்போது நடக்கும் என்று, அந்த வருகைக்கான அடையாளம் என்ன என்பதை குறித்தும் வேறொரு கேள்வியை இயேசுவிடத்திலே கேட்டார்கள். They raised one more question, Jesus, when will this coming return take place and what are the signs for it? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு அடையாளமாக இயேசு பல்வேறு அடையாளங்களை, இந்தந்த காரியங்களை காணும்போது என் வருகை சமீபம், இதோ நான் வாசலருகே வந்திருக்கிறேன் என்பதை விளங்கிக் கொண்டு உங்கள் ஜீவியத்தை கட்டி எழுப்புங்கள். As a sign to for the secret coming of Lord Jesus Christ, Jesus Christ has spoken many things. He has given various hints and signs. If you realize all these things, you get ready that I am by the doorstep. அது போல பல்வேறு விஷயங்களை சொன்ன ஆண்டவர் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ள தேவ ஜனங்கள் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய தேவ ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை When the Lord spoke many things like this, here he speaks that now learn a parable of the fig tree that the people of God should learn so that they may get ready for the coming of the Lord. இன்றைக்கு உலகத்திலே மனிதன் எதையோ கற்றுக்கொள்கிறான். Today man is learning a lot of things. சகோதரிமார்களும் கூட வாகனம் ஓட்டும் முடியாக கற்றுக்கொள்கிறார்கள். Even sisters are learning to drive the vehicles. நீச்சல் அடிக்கும் முடியாக கற்றுக்கொள்கிறார்கள். They learn to swim. இனி விமானம் ஓட்டும் முடியாக கற்றுக்கொள்கிறார்கள். They are
learning to drive the aeroplane. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கல்பனா சாவ்லா என்று சொல்லக்கூடிய ஆன பெண் அவள் என்ன செஞ்சா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தாள். You know the woman called Kalpana Chawla, she has gone to the International Space Station. அப்படி உலகத்திலே மனிதன் எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாக பிரயாசப்படுகிறான். In this world, people are desiring to learn many things like this. இன்னும் சிலர் படிப்பறிவு இல்லாதவர்களோட இன்றைக்கு கம்ப்யூட்டரை கற்றுக்கொள்கிறார்கள். Even the illiterate people are trying to learn computer nowadays. ஃபியூச்சர்ல பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி அதிக படிப்பு இல்லாவிட்டாலும் இன்றைக்கு கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போகிறவர்கள் கம்ப்யூட்டரை கற்றுக்கொள்கிறவர்கள் ஆவலோடு கற்றுக்கொள்வர்கள் இருக்கிறார்கள். Even though they are not much qualified, they think it will be useful for the future. They even the old people go and learn computer. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டிரைவிங் கற்றுக்கொள்ளுங்கள் என்றோ சும்மிங் கற்றுக்கொள்ளுங்கள் என்றோ அதெல்லாம் கற்றுக்கொள்றது பாவம் அல்ல. அப்படி இயேசு சொல்லவில்லை. வருகையிலே ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அத்தி மரத்தில் ஒரு ஓமை மறைந்திருக்கிறது, அதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். But Lord Jesus Christ did not say to learn driving or swimming. There is no sin in doing these things. But you learn a parable from the victory, he says. Driving தெரியாத, driving கற்றுக்கொள்ளாத ஒரு நபரிடத்துல ஒரு பஸ் கொடுத்து நீங்கலாம் ஏறி உட்கார்ந்து போவீங்களாங்கறத சிந்தித்து பாருங்க. A person who has not learned how to drive, a bus is given, you are the seat, what would be your condition? Just think about it. அப்ப ஒரு வாகனத்துல போகிற வேளையில கற்றுக்கொண்டவங்க இடத்துல அதை ஒப்படைக்கிறோம். When we are traveling in a vehicle, we commit the vehicle to a person who has learned it. இல்லை வாகனத்தை கற்றுக்கொள்ளாத ஒரு நபர் அந்த வாகனத்தை ஓட்டினால் பல தீமைகள் உண்டாகும். When a person has not learned driving, if he drives a vehicle, many accidents will happen. எப்படி வாகனத்தை ஓட்ட தெரியாத ஒரு நபர் வாகனத்தை ஓட்டும்போது விபத்து உண்டாகி அவன் அழிந்து போவதற்கு அல்லது மரணத்தை அவனுக்குள்ளே கொண்டு வருகிறதோ. In watch manner, a person who does not know to drive the vehicle drives the vehicle and meets with death. He causes destruction. கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்படியாக தீர்மானித்து ஆர்சியிலிருந்தும் சிஎஸ்ஐலிருந்தும் இந்து மார்க்கத்திலிருந்தும் கடந்து வந்த தேவனுடைய பிள்ளையே. Oh child of God, in not to really Christian life, you came from RC, Hinduism and CSI. ஆண்டவர் கேட்கிறார், வருகைக்காக காத்திருக்கிற என் ஜனமே, என்னுடைய பிள்ளைகளே, வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படியாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது. அந்த அத்தி மரத்தை குறித்து உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் நீ கற்றுக்கொண்டிருக்கிறாயா? Oh people of God who are desiring to be raptured in the secret coming of Lord Jesus Christ, have you learned the mystery secret that is hidden in the parable? வேத வாக்கியங்கள் மனப்பாடமாய் தெரிந்தவர்களுக்கோ, வேத வாக்கியங்களை இரவும் பகலும் படித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கோ அல்ல. யார் வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் என்று இயேசு சொன்னார். Jesus spoke the people who are not learning the scripture always, that people who are not memorizing the scripture verses, those who are doing research, meditating, such people have eternal life. அத்தி மரத்தில் உள்ள ஊமையை, ஆண்டவருடைய நோக்கத்தை, இதில் மறைந்திருக்கிற ரகசியத்தை நாம் கற்றுக்கொள்ள இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுப்பாராக. May the spirit of God give us eyes of understanding so that we may be able to learn the secret mystery that is hidden in the parable of the fig tree. முதலாவதாக இந்த தமிழ் வேத வசனமே தவறாக இருக்கிறது. First of all, the Tamil version of this verse is wrong. ஒரிஜினல் மொழிபெயர்ப்பாகிய கிரீக்லையும் இனி இங்கிலீஷ் மலையாளம் மற்ற எல்லா மொழிபெயர்ப்புகளையும் தமிழ் ஒன்றை தவிர இந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் வசந்த காலம் என்று அல்ல, கோடை காலம் வரும்போது அவருடைய வருகை சமீபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In original version Hebrew, in English, in Malayalam and other translations, the word is summer, not spring. But when it is summer, know that he is coming in strong now. பொதுவாக அத்தி மரத்தில் ஐந்து பருவங்கள், பருவ காலங்கள், ஐந்து காலங்கள் காணப்படுகிறது. Generally, in the fig tree, there are 5 seasons. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஐந்தாவது காலத்தை குறித்து பேசவில்லை, நான்காவது காலமாகிய கோடை காலம் அந்த அத்தி மரத்துக்கு வரும்போது என்னுடைய வருகை சமீபம், நான் இதோ வாசல் அருகே வந்து விட்டேன், நீ ஆயத்தப்படு. Lord Jesus did not speak about the fifth season, but he speaks about the summer season. Where the summer season has come, my coming is near, I have come to the door. முதலாவதாக இந்த அத்தி மரம் என்று சொல்வது எழுத்தின்படியான யூதர்களை காட்டுகிறது. Literally, the fig tree represents the Jewish people. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 24 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் யூதர்களை
அத்திமர காய்களுக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறார். In the book of Jeremiah chapter 24 verse 5 the Lord has compared the Jewish people to good figs. நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்திற்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. அத்தி பழத்தினுடைய அந்த அத்தி மரத்தினுடைய ஐந்து காலங்கள் நான் இப்பொழுது சொல்கிறேன். I want to mention the five seasons of the fig tree. முதலாவது காலம் இலை உதிர் காலம். The first one is autumn season. அதை ஒரிஜினல்ல இங்கிலீஷ்ல ஆட்டம் இருக்கிறது ஒரிஜினல்ல பிதினோ போரான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் ஆட்டம் ஒரிஜினல் பிதினோ போலியான் போரான் பிதினோ போரான். இரண்டாவதாக குளிர்காலம். செகண்ட்லி விண்டர் சீசன். அதை கிரீக்ல கெய்மோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன் கிரீக் இட் இஸ் ரிட்டன் அஸ் கெய்மோன். மூன்றாவதாக வசந்த காலம். தேர்ட்லி தி ஸ்பிரிங் சீசன். அதை கிரீக்ல ஏர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இட் இஸ் கால்ட் ஏர் இன் கிரீக். அப்ப ஒரிஜினல்ல இந்த தமிழ் மொழிபெயர்ப்பின்படி அங்க என்ன எழுதியிருக்க வேண்டும்? ஏர் சீசன் என்று தான் எழுதியிருக்க வேண்டும். அகார்டிங் டு Tamil translation of the original it should be air season. ஆனால் அங்கே ஏர் என்று எழுதப்படவில்லை. It's not air. ஒரிஜினல்ல தீராஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரிஜினல் இட் இஸ் தீராஸ். தீராஸ் என்று சொல்லுகிற வேளையில அது கோடை காலத்தை காட்டுகிறது. தீராஸ் சோ சம்மர் சீசன். உங்களுடைய ஆங்கில பைபிள்ல சம்மர் என்று எழுதப்பட்டிருக்கும். மலையாள பைபிள்ல வேனல் என்று எழுதப்பட்டிருக்கும். In English Bible it is summer, in Malayalam Bible it is venal. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the Lord. நாலாவது காலம் கோடை காலம். அது தீராஸ் என்று ஒரிஜினல் எழுதப்பட்டிருக்கிறது. It is the summer season, it is தீராஸ் in original. ஐந்தாவது காலம் கனி முதிர்ச்சி காலம் அல்லது கனியை பறிக்கக்கூடிய ஒரு காலம். Fifth is the maturity period of the fig or the time when we pluck out the fig. அது கிரீக்ல ஓப்ரா என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Greek it is ஓப்ரா. லேட் சம்மர் சீசன் என்று சொல்கிறார்கள் இங்கிலீஷ்ல. இட் இஸ் கால்ட் லேட் சம்மர் சீசன் இங்கிலீஷ். ஒவ்வொரு காலத்திலையும் அந்த அத்தி மரம் எப்படி இருக்கும் என்பதை அத்தி மரத்தினுடைய ஒரிஜினல் படத்தை தான் மனிதன் வரைந்ததல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த அத்தி மரம் எப்படி இருக்கும் என்கிற ஒரிஜினல் படத்தை இங்கே பார்க்கிறோம். How the fig tree appears in each season, it's not drawn by a human hand. We see the original photograph here. இலையுதிர் காலத்துல அந்த மரம் இப்படி காணப்படுகிறது. In the autumn season, the tree appears in this condition. படிப்படியாக அந்த இலை உதிர்ந்து 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 குளிர் காலத்துல அந்த மரம் இப்படி காட்சியளிக்கிறது. Gradually, the leaves are falling down and finally in the winter season the tree appears in this condition. இந்த மரத்தை பார்க்கிற வேளையில இந்த மரத்துடைய chapter close. இதுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று மற்றவர்களும், ஒருவேளை இந்த மரமும் என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது இனி அவ்வளவுதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில், எதிர்பாராத நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் அதனுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்த காலத்தை அனுமதிக்கிறார். When we look at this figure, we think that its chapter has come to an end. The tree is thinking that it has come to its end. But all of a sudden, unexpectedly, the Lord is commanding a spring season in its life. வசந்த காலத்தில் அந்த இலைகள் எப்படி பூக்கும் என்கிறதான அந்த அனுபவத்தை தான் தனியாக இங்கே படத்தில் காட்டியிருக்கிறார். How it will be sprouting in the spring season, it is described in a different photograph. மறுபடியும் கோடை காலத்தில் அது கனி கொடுக்கத்தக்கதாக இந்த மாதிரி மாறி விடுகிறது. In the summer season it comes to this state so that it is able to bear fruit. ஐந்தாவது காலமாகிய கனி முதிர்ச்சி காலம் அல்லது கனியை பறிக்க வேண்டிய காலம் அதுதான் இந்த படத்துல பார்க்கிறோம். The fifth season that is the maturity season of the fruits or when we pluck it out. இப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட்ல இந்த அஞ்சாவது காலம் தேவையில்லை. We don't need the fifth season for our study. நான்காவது காலமாகிய கோடை காலம் இந்த அத்தி மரத்தில் நீங்கள் காணும்போது, இதோ நான் வாசலருகே வந்துவிட்டேன், என்னுடைய வருகை மிகவும் சமீபம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. When you see the summer season in the fig tree, you have to understand, I have come to the door, my coming draws nigh. யூதர்களுடைய சரித்திரத்தை நாம் எடுப்போமானால், அவர்கள் இந்த நான்கு காலகட்டத்தையும் கடந்து தற்போது இந்த நான்காவது காலத்திலே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். If you are able to consider the history of the Jewish people, that those people went through the four seasons, at present they are in the summer season. இது கடைசி நாள் கூட்டமாக இருக்கிறபடினாலே மற்ற சீசனை நான் சொல்லாமல் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்கிறேன். இலையுதிர் காலம் என்று சொல்லுவது ரோம சாம்ராஜ்யத்தினால் யூதர்கள் முழு உலகத்திலும் ஒரு மரத்திலிருந்து இலை எப்படி ஒவ்வொன்றாக உதிர்கிறதோ
அதுபோல ரோம சாம்ராஜ்யத்தின் கொடுமை தாங்க மாட்டாமல் சொந்த தேசத்தை விட்டு அந்த அத்தி மரத்தை விட்டு ஒவ்வொரு யூதர்களும் சிதறடிக்கப்பட்டார்கள் முழு உலகத்திற்கும். Unable to bear the cruel treatment of the Roman Empire, unable to bear the brutality of the Roman Empire, every Jew was scattered all over the world. It shows the autumn season. Roma samrajyathin kodumai thaanga mudiyamal mudhalavathu indha arumaiyana atti marathai vittu udirndhu keele vilundha ilai veru yaarum alla nammudi aandavaraga Yesu Kristuve அந்த இலையாய் இருக்கிறார். Unable to bear the cruel treatment of the Roman Empire, nobody fell down as leaf from the tree, but our Lord Jesus Christ was the first leaf. நான் முதலாவது எந்த ஒரு தீர்க்கதரிசனத்துக்கு ரெண்டு நிறைவேறுதல் உண்டு. நான் இப்ப சொல்றதெல்லாம் எழுத்தின்படியான சரித்திர பிரகாரமான நிறைவேறுதல். For every prophetic utterance, there are two fulfillments. What I present before is the literal fulfillment, historical fulfillment. Yuda kothrathu chingamaga aandavaraga Yesu Kristu thiruthuvathin irandavathu devan manukulathin rachippukaga indha bhoomiyile vandar. Jesus Christ, the second person of the Trinity, for the salvation of the humanity, came to the world as a lion of the tribe of Judah. Appadi vandadana andha aandavaraga Yesu Kristuvai Roma samrajyam அந்த அத்தி மரத்திலிருந்து அந்த யூதராகிய இயேசுவை அத்தி மரத்திலிருந்து வெட்டி சாய்த்தார்கள். கல்வாரியில் நம்முடைய இயேசு தன்னுடைய ஜீவனை விட்டார். In this manner Jesus Christ came to this world, but this cruel treatment of the Roman Empire, what it has done, it the Lord Jesus fell from the fig tree. He was crucified at the cross at Calvary. இதை குறித்து நாம் முதலாம் நாளிலே பார்த்தோம். On the first day we meditated it. அந்த நாளிலே ஆண்டவர் என்ன பேசினார்? What the Lord spoke, marubadiyum aandavaraga Yesu Kristuvai siluvayil araindhu avamana paduthugiravargalai marubadiyum pudupikkirathu koodada kaariyam. Those who are crucifying Lord Jesus Christ once again, the Spirit of God spoke, it is not able to renew them once again. Appa marubadiyum endru sollumbodhu mudhalavathu oru murai nammudaiya aandavaraga Yesu Kristu enakkaga ungalkkaga enudaiya akramathukkaga ungalde akramathukkaga நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றும்படியாக நம்முடைய இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். When we say once again in the initial stage, our beloved Lord Jesus Christ, for your sake, for my sake, for your iniquity, my iniquity, he was crucified at the cross at Calvary. இதை குறித்து கொரிந்து சபையாருக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிற வேளையில் கொரிந்து சபையில வாக்குவாதம், பொறாமை, சண்டை, விபச்சார பாவம் இன்னும் பல்வேறு பாவங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்குள்ளே காணப்பட்டது. When St. Paul was writing to Corinthians about this, even though the Corinthians were spirit baptized people, there were divisions, strife, various kinds of groupisms and other backslide experience in the life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் பொறாமை, வாக்குவாதம், சண்டை, இன்னும் பல்வேறு விதமான விபச்சார பாவங்கள் அங்கே காணப்பட்டது. They have been purchased by the precious blood of Lord Jesus and washed and cleansed. They were water baptized. Adultery and fornication. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. துக்கத்தோடு பவுல் ஒரு விஷயத்தை சொல்கிறார். With sadness Paul was sharing a matter. அதே துக்கத்தோடு இந்த இடத்துல ஒருவேளை பிரிவினைகள், ஐக்கியம் இல்லாம சண்டையோடு, குடும்பத்தில் சண்டை, சபையில் சண்டை, ஒரு விசுவாசிக்கும் இன்னொரு விசுவாசிக்கும், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும், இப்படி ஏதாயிலும் பிரிவினையோடு நம்மில் யாராயிலும் காணப்பட்டால் நம்மை பார்த்தும் ஆவியானவர் துக்கத்தோடு ஒரு விஷயத்தை சொல்கிறார். In this place also, in the family and in other way places in the ministry, if you are having no unity, no fellowship, if you are divisions, strife, envy, then the Spirit of God is grieved and says a matter to us. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிறதான அந்த யூதா கோத்திரத்து சிங்கத்தை அந்த அத்தி மரத்தில் இருந்து முதல் இலையாக கீழே விழ வைத்ததே அந்த ரோம சாம்ராஜ்யம். Beloved child of God, the Roman Empire made Lord Jesus Christ the green fig tree, fig leaf, to fall from the fig tree, just as he was the lion of the tribe of Judah. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனத்தை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார்,
அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னுடைய பிள்ளைகளே, ரோம சாம்ராஜ்யத்தை பார்க்கலாம். நான் உங்களால் சிலுவில் அறையப்படுவதுதான் அதிகமாக இருக்கிறது. To us, we are spirit baptized people, yet the spirit of God is grieved. Rather than I was crucified by Roman Empire, I am more crucified by you people. ரோம சாம்ராஜ்யம் முதலாவது இயேசுவை சிலுவில் அறைந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. பவுல் அதை சொல்லுகிறார் கொரிந்து சபையாருக்கு. இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் மகிமையின் கர்த்தரை அறியவில்லை. அவர்தான் தேவனுடைய குமாரன் என்றோ, மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக வந்தவர் என்றோ ரோம சாம்ராஜ்யத்துக்கு தெரியாது. பிரியமானவர்களே, there was one reason St. Paul is pointed out why the Roman Empire crucified Lord Jesus Christ. He says the prince of the world could not realize that he was the savior of the world. Ignorantly, beloved people of God, they did it. கொரிந்து சபையாரை பார்த்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனத்தை பார்த்து பவுல் சொல்லுகிறார், ரோம சாம்ராஜ்யத்துக்கு இயேசு தேவகுமாரன் என்று தெரியாது. தெரிந்திருக்குமானால் அவர்கள் ஒரு நாளும் அந்த மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. St. Paul is telling to the spirit baptized Corinthian believers, the Roman princes did not know the Lord Jesus Christ was savior. Had they known, they would never have crucified the God of Jesus. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 8 வசனம். 1 Corinthians chapter 2 verse 8. அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. அறிந்தார்களானால், இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று ரோம சாம்ராஜ்யத்துக்கு தெரிந்திருக்குமானால், நிச்சயமாக பவுல் தைரியமாக சொல்லுகிறார், அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் ஒரு போர் சேவகனுக்கோ, அந்த பிரபுக்களுக்கோ, அந்த அதிபதிக்கோ, இவர்தான் மனுக்குலத்தின் மீட்புக்காக வந்தவர் என்று தெரிந்திருக்குமானால் நிச்சயமாக சிறில் அறிந்திருக்க மாட்டார்கள். Are a soldier of the Roman Empire, are a prince of the Roman Empire, known that Jesus Christ was savior of the world, they would not have crucified him. St. Paul speaks boldly. And the mudal naal kootathundiya devunde vaarthayil irundhu ipdi than aandavan nadathil edaipattar. In this manner the Lord was dealing with me from the first day message. Roma samrajyate paarkalum keel tharamana nilavarathil enude aavikuriya vaalkai kaanapaduvadai நான் உணர்ந்தேன். I realized my spiritual life was worse than the condition of the Roman Empire. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. அந்த முதல் நாள் கூட்டத்திலே மறுபடியும் சிலுவிலே அறைந்து அவமானப்படுத்துகிற ஒரு கூட்டத்தார் தேவ ஜனங்கள். On the first day meeting, a group of people are crucifying Jesus once again and putting to shame. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டார்கள், once illuminated, பரம ஈவை ருசி பார்த்தார்கள், they tasted the heavenly gift. தேவனுடைய நல்வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வார வாரம் கன்வென்ஷன். In Kanyamari every week have convention. இப்படி தேவனுடைய நல்வார்த்தையை ருசி பார்த்தார்கள், they tasted the good word. எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள், enjoyed everything. அடிக்கடி மழை பெய்தது, அபிஷேகத்தின் மழை. Very often it was there was a downpour. நல்ல அருமையான பாடல்கள், good songs. எந்த மனிதனுடைய இருதயத்தையும் உடைக்கக்கூடிய பாடல்கள், songs which can break any heart. இவை எல்லாம் இருந்தும் even though everything we have, சொந்த வாழ்க்கை நாம் ஆராய்ந்து பார்த்தால் முள்ளாகத்தான் நாம் காணப்படுகிறோம். முள் பூண்டுகளையும் முள் செடிகளையும் நம்முடைய வாழ்க்கை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. If we are examine our personal life, we appear to be thorns. If we are thorny bushes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. பிரியமானவர்களே, பின்மாற்றத்துடைய இருதயத்தின் பின்மாற்றத்தின் அனுபவம், experience of the backsliding heart. குருந்து சபை அப்படி காணப்பட்டது. The Corinthian church was like that. பவுல் அதை சொல்லுகிறார், St. Paul ரோம சாம்ராஜ்யத்தை பார்க்கலும், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவை மறுபடியும் மறுபடியும் தெரிந்தே அவமானப்படுத்துகிறீர்கள். Even though you are a spirit baptized child of God, rather the Roman Empire, you are again and again, again crucifying Jesus Christ, even though you know the facts. பிரியமானவர்களே, அடுத்தபடியாக எத்தனையோ யூதர்களாயிருந்த அப்போஸ்தலர்கள் என்கிறதான இலை உதிர்ந்தது. மாத்திரமல்ல, எழுத்தின்படியான யூதர்களும் முழு உலகத்திலும் சிதறடிக்கப்பட்டார்கள். அதுதான் இந்த அத்தி மரத்தின் இலையுதிர் காலம். Secondly, many Jewish people, apostles who are Jewish people, they were scattered all over the world. This is the second experience of the autumn season of the victory. இப்படி சிதறடிக்கப்பட்ட இவர்கள் சொந்த நாட்டை விட்டு முழு உலகத்திலும் அங்கு அங்காக சிதறி போனார்கள். The Jewish people who are scattered, they were taken away from the homeland to various parts of the world. பிரியமானவர்களே, இப்படி சிதறி போன வேளையில சரித்திரம் சொல்லுகிறது, ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு தகப்பன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல, பிள்ளை ஒரு இடத்துல, ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளை இன்னொரு தேசத்துல. When they were scattered, the history says the father was in one country, mother was in another country, children another country. Even though it was an infant, it was another place. இப்ப இந்த இடத்துல நிப்பாட்டி இலையுதிர் காலத்துல ஒரு சின்ன காரியத்தை நான் கேட்கிறேன்.
I ask a question about autumn season, that's time. இந்த சத்தியத்திலே கடந்து வந்த பிற்பாடு தேவ ஜனங்களாகிய உங்களுடைய குடும்பத்திலே சத்தியத்துக்காக உபதேசத்துக்காக தேவனுடைய நாமத்துக்காக ஒருவேளை உங்களில் யாராயிலும் தகப்பன் ஒரு இடத்துல தாய் ஒரு இடத்துல பிள்ளை ஒரு இடத்துல சிலவேளை தகப்பன் செத்து போயிருக்கலாம், தாய் செத்து போயிருக்கலாம், பிள்ளை எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அனாதையாக இருக்கலாம். அப்படி இருக்குமானால் உங்கள் இருதயத்தில் இந்த மார்க்கத்துக்கு இந்த உபதேசத்துக்கு நீங்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுப்பீர்கள்? After you have come to the truth, perhaps in your life for the sake of doctrine, for the sake of truth, you are separated in this manner. Father on one place, mother on one place, the child or in another place, perhaps they are rich, you are an orphan. Will you be able to continue in this truth? இந்த இளையுதிர் காலத்தில் உள்ள யூதர்களை குறித்து நிறைய சரித்திரம் கிட்டத்தட்ட 2000 பக்கத்துக்கு மேலே இருக்குது. அதுலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்பலை. உங்கள் எல்லாருடைய கவனத்துக்காக பழைய ஏற்பாட்டு நாட்களில் இப்படியாக ஒரு யுத்தம் வந்தபோது தேவ ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். For more than 2000 years the Jewish people remained scattered. We learned from the history, but I am not going on this point. I want to narrate from the Old Testament at a time when the people scattered during a battle. ஒரு வாலிப பெண், ஒரு அடிமை பெண்ணை குறித்து ரெண்டு ராஜாக்கள் 5 அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். In 2 Kings chapter 5 we read about a young girl who was a slavery girl. அந்த சீரியருடைய ராணுவம் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்த வேளையில் அந்த அடிமை பெண்ணுடைய தாய், தகப்பன், உடன் பிறந்தவர்கள் எல்லாரையும் இந்த நாகமான் கொலை செய்து விட்டான். நாகமான் தலைமையில் வந்த ராணுவம் கொலை செய்து விட்டது. When the Syrian army under the leadership of Naaman came to capture Israel, the woman, a girl's father, mother and own brothers were put to death. எப்படி இளையுதிர் காலத்திலே தேவ ஜனங்கள் முழு உலகத்திலும் சிதறடிக்கப்பட்டார்களோ, ஒரு குடும்பம், பல்வேறு நபர்கள், பல்வேறு தேசங்களுக்கு சிதறடிக்கப்பட்டு அடிமைகளாய் மாற்றப்பட்டார்களோ, அதுபோல வேதத்தில் இந்த ஒரு சிறுமி பெண், ஒரு வாலிப பெண், ஒரு அடிமை பெண், எந்த நாகமான் இந்த பெண்ணுடைய தாய், தகப்பன், உறவினர் சாவதற்கும் இந்த நல்ல குடும்பத்தில் பிறந்த இந்த பெண் அனாதையாய் மாற்றப்படுவதற்கும் காரணமாக இருந்தானோ, அதே நாகமானுடைய வீட்டில் வீட்டு வேலைக்காரியாக இந்த பெண் கடந்து வந்தால். In what manner the Jewish people at the autumn season scattered all over the world, father in one place, mother in one place, child in another place. In the same way, in this battle, a small young girl was taken captive. Her father was killed by this Naaman, mother was killed and brothers were killed. She was a slavery girl doing menial service in the house. உலக வாழ்க்கையிலோ, விசுவாச வீட்டிலோ, கர்த்தருடைய ஊழியத்திலோ நம்மில் யாராயிலும் ஆண்டவர் இப்படி தனிமைப்படுத்துகிற வேளையில், அனாதையை போன்று ஒரு அடிமையின் அனுபவத்தில் நம்மை வழி நடத்துகிற நேரத்தில் நம்முடைய இருதயம் இந்த மார்க்கத்துக்கு உண்மையாக இருக்குமா? அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் இந்த வேதத்தை, இந்த தேவனை நம்மால் நேசிக்க முடியுமா? In the worldly life, in our family affairs, in the path of ministry, when we are treated like this, in this manner, and just like that girl, she was taken to a foreign country as a slave, will be able to abide in the truth, follow the doctrines. நல்ல குடும்பத்திலே பிறந்த இந்த வாலிப பெண், இந்த அடிமை பெண், அனாதையாய் மாறுவதற்கு, தாய் தகப்பனை இழப்பதற்கு, சொந்த குடும்பத்தை இழந்து அந்நிய தேசத்துல வந்து ஒரு வேலைக்காரியாக, ஒரு பிச்சைக்காரியாக மாறுவதற்கு எந்த நாகமான், எந்த குஷ்டரோகி காரணமோ, அந்த குஷ்டரோகியுடைய வீட்டில தான் இந்த பெண் வேலை பார்த்து கொண்டிருந்தால். This young girl came to this poor condition. She came to the condition of a beggar. She was doing menial service in the house of Naaman. That Naaman was responsible for the death of her father, mother and brothers. சுவிசேஷத்துக்காக, சத்தியத்துக்காக, அடிமைத்தனத்தின் வழியாக தேவனுடைய வீட்டிலோ, தேவனுடைய சபையிலோ அல்லது சமுதாயத்திலோ கர்த்தர் உங்களில் யாரையாயிலும் வைத்திருக்க கூடும். For the sake of gospel, for the sake of truth, perhaps God might have kept some people like you in the ministry or in the family life or other things as a captivated condition. இதோ ஒரு அடிமைத்தனத்தின் வழியாக எல்லாராலும் கைவிடப்பட்டு தள்ளப்பட்டு எனக்காக பரிதவிக்கக்கூடிய ஒரு நபர் இல்லையே, இந்த சூழ்நிலைக்கு என் தேவன் என்னை கொண்டு வந்து விட்டாரே என்கிற கண்ணீரோடு இங்கே சில ஆத்மாக்கள் இருப்பதை நான் உணர்கிறேன். I feel some souls are seated here. I am in a captivated condition. There is nobody to show pity on me. I was isolated, separated. The Lord has dealt me in a terrible state. இயேசுவின் இரத்தத்தை பற்றிய
அறிவு இந்த அடிமை பெண்ணுக்கு நமக்கு இருந்தது போல அவளுக்கு இல்லை. The slavery girl did not have a knowledge about the blood of Jesus Christ just like we possess. பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே நாம் ஞானஸ்நானம் எடுத்தது போல இந்த அடிமை பெண் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. Just like we are water baptized in the name of the Father, Son, the Holy Ghost, that slavery girl was not water baptized. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டது போல இந்த அடிமை பெண் பெற்றுக்கொள்ளவில்லை. Just like we have received the anointing of the Holy Spirit, the slavery girl did not have. இவை எல்லாவற்றையும் பார்க்கல நாம் சோர்ந்து போயிருக்கிற வேளையில் நாம் அதைரியப்பட்டிருக்க வேளையில் அடிக்கடி கிடைக்கிறதே தேவனுடைய வார்த்தைகள். அதை கொடுக்கக்கூடிய பரிசுத்தவான்களின் ஐக்கியம் இந்த அடிமை பெண்ணுக்கு இல்லை. When we are pained that we are discouraged, we very often get to the encouraging words of the saints of God. We have the fellowship of the saints of God, but the slavery girl did not have that fellowship. பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த அடிமை பெண் தான் அனாதையாய் மாறுவதற்கு எந்த நாகமான் எந்த குஷ்டரோகி காரணமோ அந்த குஷ்டரோகிக்காக தன்னுடைய நாச்சியாரிடத்தில் பேசுகிறாள். ஐயோ, என் எஜமான் குஷ்டரோகியா இருக்கிறாரே, இவர் இந்த இடத்துக்கு போனால் அந்த ஊழியக்காரர் ஜெபித்தால் இவருடைய குஷ்டரோகம் நீங்கிவிடும், இவருடைய குஷ்டரோகம் நீங்கிவிடும் என்று அந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய பெண் தன்னுடைய அடிமைத்தனத்தை பொருட்படுத்தாமல், தான் ஒரு அனாதை என்பதை பொருட்படுத்தாமல், தன்னுடைய எல்லா நிலவரத்துக்கும் இந்த துஷ்ட நாகமான் தான் காரணம் என்று மற்றவரிடத்திலே சொல்லிக்கொண்டு தெரியாமல் அவனுடைய ரட்சிப்புக்காக கிரியை செய்த ஒரு அடிமை பெண். Beloved people of God, this slavery girl was in a slavery condition. The Naaman, the leper, was responsible for the miserable condition, but she did not think on these lines. But he was a leper. She was telling her the mistress, if at all our master goes to this prophet, he will be delivered. Even she was able to say such a good thing. என்னுடைய வருகைக்காக அவளோடு வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிற என்னுடைய ஜனமே, என்னுடைய ஊழியர்களே, my people of God, my workers who are eagerly awaiting, fixing your eyes upon my path of coming to receive me, caught up in my coming. அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்வாயாக என்கிற சத்தத்தோடு இந்த மூன்றாம் நாள் கூட்டத்திலே இந்த ஆலங்கோட்டையிலே அற்பமான இந்த இடத்திலே ஆண்டவர் உன்னை சந்திக்கிறார். On the third day meeting, on the place, wide place of Arangutai, the God is meeting with the voice, learn a truth from the parable of the fig tree. தேவனுடைய வீட்டிலோ, கர்த்தருடைய சபையிலோ, கர்த்தருடைய ஊழியத்திலோ, ஒருவேளை இந்த அடிமை பெண்ணை போல நான் காணப்படுகிறேன் என்று நீ உணர்வாயானால், உன்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ சில குஷ்டரோகிகள், ஏதோ சில நாகமான்கள் உன்னை அனாதையாய் அடிமையாய் மாற்றியிருப்பார்களானால், if at all you feel that you are in a slavery condition, in a captivated condition, in your house or working place or in the family life or in the ministerial path, some Naaman might have made you like this, they are left alone solitary. Idho kartudeya vaarthai unnai thedi varugirathu. Abhishegam pannapatta ennudaiya pillaiye, ennudaiya varugaikku unnai aayatha paduthum mudiyagathaan உன்னுடைய வாழ்க்கையிலே நாகமான் என்கிற குஷ்டரோகியை அனுமதித்து இளையுதிர் காலத்துக்கு நான் உன்னை கொண்டு வந்தேன். The word of God is coming towards each and every child of God. I permitted the autumn season. I raised people like Naaman so that they may ill-treat you, so that you may get ready for my secret coming. இன்றைக்கு உன்னுடைய அடிமைத்தனத்தை குறித்து உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய ஊழியத்திலே, உன்னுடைய விசுவாச ஜீவியத்திலே அடிக்கடி வந்து போகிற இந்த துஷ்ட நாகமான், குஷ்டரோகி நாகமானை குறித்து அவன் மேல் வைராக்கியம் வைத்து, கசப்பு வைத்து, நீ என் வருகையை நஷ்டப்படுத்தி விடாதே. Regarding your slavery life or captured condition in the ministry or in the house of God, having grief on the beast Naaman because he persecuted, insulted you, do not miss my coming. பழைய ஏற்பாட்டிலே ஜீவித்த அந்த அடிமை பெண்ணுக்கு அவளுடைய வாழ்க்கையில் ஒரு நாகமானை அனுமதித்து அனாதையாய் மாற்றி அடிமைத்தனத்தின் வழியாக தேவன் நடத்தி இருப்பார். ஆனால் if at all during the Old Testament period the Lord had made that young girl as a slavery girl, a solitary girl, giving one Naaman to mold her life, தேவனுடைய பரிசுத்த நகரமாகிய அந்த மகிமை அடைந்த நகரம், புதிய எருசலேமாகிய அந்த நகரம், இதோ பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் என்று யோவான் குறிப்பிடுகிறாரே. John points out the holy city New Jerusalem, the glorified city is coming down from heaven. அந்த இடத்திலே தேவனுக்கு சமமாக அவருடைய சிங்காசனத்திலே உட்காரும்படியாக அழைக்கப்பட்ட அருமையான சியோனே, எருசலேமே,
உன்னுடைய வாழ்க்கையில் இலையுதிர் காலம் வேண்டாமோ? ஓ beloved Zion, beloved New Jerusalem, who have been called, each sit equal with God in the throne of God. Don't you need a autumn season so that you may be ready for the coming of the Lord? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று புதிய ஏற்பாட்டிலே தான் இயேசு பிரமாணம் கொடுத்தார். ஆனால் இந்த அடிமை பெண்ணோ தன் அனாதையாய் மாறுவதற்கும் நாடு விட்டு நாடு கடந்து வருவதற்கும் ஒரு அடிமைத்தனத்தில் இருப்பதற்கும் எந்த நாகமான் காரணமோ அந்த நாகமானுடைய குஷ்டரோகத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். In the New Testament only Lord Jesus Christ said commandment love your enemies, but in the Old Testament we had the slavery girl. She was praying for the healing of the leprous Naaman, who was responsible for this captivated slavery life in her condition. எடுத்துக் கொள்ளப்படுகிற இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுகிற தேவ சபையே, நீங்கள் ஊழியர்களாயிருந்தாலும் விசுவாசிகளாயிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இந்த இலையுதிர் காலத்தை சந்தித்தே ஆக வேண்டும். Oh, church of God to be caught up in the secret coming of Lord Jesus Christ, whether workers or believers, you should meet this autumn season in your life. இந்த இலையுதிர் காலத்தை நீங்கள் சந்திக்கிற வேளையில், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாகமானை நீங்கள் சந்திக்கிற வேளையில், உங்களை அனாதையாய் மாற்றக்கூடிய அடிமையாய் மாற்றக்கூடிய ஒரு குஷ்டரோகியை சந்திக்கிற வேளையில், அந்த குஷ்டரோகியை நேசிக்கவும் அவனுக்காகவும் ஜெபிக்கக்கூடியதான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இன்றைக்கு நம்ம எத்தனை பேருக்கு உண்டாயிருக்கிறது. When you meet autumn season in your life, when you meet a name on your life, when you meet a person of brutality in your life, how many people have the spiritual maturity to pray for such ill-treated, cruel people? இல்ல நானே அடிமையா இருக்கிறேன், இந்த நாகமாயன் தாயை கொன்றான், தகப்பனை கொன்றான், உறவினர்களை கொன்றான், இப்போ நான் அனாதையா இருக்கிறேன், வேலைக்காரியா இருக்கிறேன், இந்த நாகமான் உருப்படுவானா என்று ஒருவேளை நாம் எண்ணிக்கொண்டோ பேசிக்கொண்டோ காணப்படுகிறோமா? I am a slave. I am for this slavery condition. This Naaman was responsible. He killed my father, mother, relatives. And why will he be a useful man in this world? Are we thinking on these lines? பிரியமானவர்களே, இவளுடைய வாழ்க்கை கவனித்து, இவளே ஒரு அடிமை பெண். At present, she is a slavery girl. தேவன் மேலவளுக்கு முதலாவது கசப்பு வந்திருக்க வேண்டும். She ought to have bitterness upon God. சுவிசேஷம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில், தேவனோடு ஐக்கியமா இருப்பதற்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், கிறிஸ்து உங்களை அழைத்திருக்கிறார். In 1 Corinthians chapter 1, God, Jesus Christ has called so that you may have a fellowship with God. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதையில் இலையுதிர் காலத்தை சந்திக்கிற அருமையான அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அந்த இலையுதிர் காலத்துக்காக தேவன் மேல் துக்கப்பட்டு, ஆண்டவர் ஏன் எனக்கு இப்ப எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி சம்பவிக்க வேண்டும் என்று கண்ணீர் விட்டு கேள்வி கேட்டுக்கொண்டு சந்தேகத்தோடு காணப்படுவாயானால், when the Lord is dealing with you in this manner, you are returned the autumn season, you are suspecting the leading of God, you are asking questions to God, why such a trouble to me, why this grieved me? Naan viswasikiren and adimi pennai paarkalum avalku devan mel vairagyam vandirukka vendum en devan naangal unmaiyai pinpattinom தேவனுக்கு உண்மையாய் காணிக்கை கொடுத்தோம், கூட்டங்களுக்கு போனோம், அப்படி இருந்தும் தேவனை அனாதையாய் மாற்றினார். அனாதையாக மாற்றினது கூட சகிக்கலாம். எந்த துஷ்டன், எந்த பாவி, எந்த குஷ்டரோகி என் குடும்பத்தை விட்டு என்னை பிரித்து அனாதையாய் மாற்றினானோ, அவன் வீட்டிலேயே வந்து வேலை வகக்கூடிய நிலவரம் எனக்கு வந்து விட்டது என்று இவள் புலம்பி இருக்கலாம். I followed my God faithfully. I attended to all the meetings. I hearkened to all his commandments. Yet such a condition has come to my life. I was made an offer. Not only that, I should do menial service in the house of the person who did all these things. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளப்பட ஆண்டவர் உன்னை முன்குறித்திருக்கிறபடியால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த இலையுதிர் காலம் தேவையே. As the Lord has foreordained that you should be caught up in the secret coming of Lord Jesus Christ, whether you like or not, you definitely need this autumn season in your spiritual life. ஒவ்வொரு இலையா உதிர்ந்து கொண்டிருந்தது. Every leaf was falling down. திடீர் என்று பார்த்தால், all of a sudden, குளிர் காலத்துக்கு வந்து விட்டது. It comes the winter season. பட்டு போன நிலவரம். In a dried condition. இந்த மரத்தை கொஞ்சம் பார்த்த உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருகிறது? If you look at this diagram, what do you இந்த மரத்தை நான் பார்க்கிற வேளையில், when I look at it, எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நினைவுக்கு வருகிறது. My spiritual life comes to my memory. பரிசுத்தம், holiness, பரிசுத்தம் என்கிற இலை, the leaf called holiness, ஒன்றொன்றா உதிர்ந்தது, one by one fell down. தாழ்மை என்கிற இலை,
The leaf called humbleness. One by one fell down. கீழ்ப்படிதல் என்கிற இலை. The leaf called obedience. ஒன்றன்றா உதிர்ந்தது கீழே. One by one it fell down. நான் ஏற்கனவே சொன்னேன் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இருந்ததான அன்பு. The love that I had on the saints. அந்த இலையும் ஒன்றன்றாக வருஷம் கூட 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 ஒன்றன்றா உதிர்ந்தாச்சு. When years are increasing it is falling one by one. இப்ப ஸ்கேன் மட்டும் எடுத்து பார்த்தா நேற்றுக்கு நம்முடைய பாஸ்டர் பேசினார் ஸ்கேன பத்தி பேசினார் நேற்று ரெண்டு நாள் கூட்டத்துல. Yesterday the pastor started a scan. அதே ரெண்டு முறை நான் கேட்டாச்சு. I heard twice. அந்த மெசேஜ்ல சொல்லப்பட்டபடி ஸ்கேன் எடுத்து பார்த்தால் if he scan ஒவ்வொருடைய இதயத்தை ஆவிக்குரிய இதயத்தை ஸ்கேன் எடுத்து பார்த்தா எல்லாருடைய இதயத்தின் நிலவரம் எப்படி இருக்குன்னு சொன்னால் உண்மையிலே தான் இருக்கும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் நம்ம ஒத்துக்கொள்றது ஒத்துக்கொள்ளாத உங்களுடைய மனசாட்சிக்கு நான் விட்டுறேன் if we do a scan to the spiritual life heart of each and every person its appearance will be just like that whether we accept or not it's the fact வேற ஒன்று வேண்டாம் நீங்க இரட்சிக்கப்பட்ட நாள்ல எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணீங்க இப்ப விசுவாசி அல்லது ஊழியக்காரங்களா இருக்கும் போது இப்ப எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு பர்சனல் பிரேயர் தனிப்பட்ட ஜெபம் பண்றீங்க on the day you were saved how many hours you spent in prayer now at present how many days of individual personal prayer you have ஒரு நாள் 12:30 ஒரு மணிக்கு நான் பாஸ்டருக்கு போன் பண்ணேன் நெய்யூர் பாஸ்டருக்கு I telephoned to 12:30 or 1:00 நான் இப்போதான் 20 அதிகாரம் முடிச்சிருக்கேன்னார் I have just completed 20 chapters. பிரியமானவர்களே நான் பைபிள் வாசிக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது. I don't have the habit of reading the Bible. நான் பைபிளை தட்டு ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. It is only since I touched the Bible. ஆனா வேத வாசிக்கு ஒரு நாளைக்கு 50 அதிகாரம் வாசித்த நாட்கள் உண்டு விசுவாசியா இருக்கும்போது. When I was a believer I read even chapter 50 chapters on day. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Praise be to the holy name. எங்க ஒரு மெசேஜ்க்கு போகிற வேல சுயத்துல ரெடி பண்ணி கன்கார்டன்ஸ் எடுத்து பார்த்து ஒருவேளை நம்முடைய விருப்பத்தை யார் மேலயா உள்ள வருத்தத்துல பேசிடுவோமோ என்கிற பயத்துல ஆண்டோடைய கிருபையில எந்த மெசேஜுக்கு போகும்போது வசனத்தை பார்க்கிறது இல்ல when I go to give a message I do not refer to come God if at all in grief I may speak harsh words which may cause pain எப்படியோ வேத வாசிப்பு என்கிற இலை என்னுடைய வாழ்க்கையில உதிர்ந்தாச்சு the scripture reading leaf it is fallen in my life நான் உங்க யாரையும் சொல்லவில்லை I'm not accusing ஒருவேளை கம்பேர் பண்ணி பார்க்கறதா நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க if you want to compare you may compare பரிசுத்தம் போயாச்சு holiness is gone தாழ்ம போயாச்சு humility gone கீழ்ப்படிதல் போயாச்சு obedience gone ஒரு வைராக்கியம் கர்த்தருக்காக பாடுபட வேண்டும் we should work hard for god ஒரு ஊழியர் ஊழியத்துக்கு வந்தார் a worker came for the ministry அவளுக்கு வந்த வேளையில் இரத்த சாட்சியாய் மரிப்பேன் என்று சொல்லி வந்தார் he said i will die for him as a martyr அவர் ஒரு இந்து குடும்பத்தில இருந்து வந்தார் he came from Hinduism அப்போது பாஸ்டர்மார் மீட்டிங்க்கு பாஸ்டரோட சேர்ந்து கார்ல போய் கொண்டிருந்தார் at that time he was going to pastors meeting along with the pastor நடுராத்திரி 12 மணி அவினாசி என்ற கோயம்புத்தூர்க்கு பக்கத்துல அவினாசி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் it was 7 o'clock in the night is a place avinashi in coimbatore அப்போ அந்த பாஸ்டர் கேட்டார் படுக்கிற நேரம் பாஸ்டர் படுத்து தூங்குற நேரம் the time to sleep the for the pastor அப்ப பாஸ்டர் கேட்டார் தலையணை எடுத்து கொண்டு வந்தாயா did you bring the pillow he asked அப்ப ஒரு பிரயாணத்துக்கு போற வேளை எல்லா பொருளையும் எடுத்து வைத்ததான் இந்த குறிக்கப்பட்ட ஊழியக்காரர் தலையணை எடுத்து வைக்க மறந்து விட்டார் when the party the worker who took all the things for travel he forgot to check the pillow நடு ராத்திரி 12 மணிக்கு அந்த பாஸ்டர் என்ன பண்ணார் கதவை இப்ப டிரைவரை நிப்பாட சொல்லி இவனை இறங்கி நீ இறங்கிக்க போய் மெதுவா குன்னூருக்கு போய் தலையணை எடுத்துட்டு நீ வந்து சேருன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு போயிட்டார் கையில 10 ரூபாய் கிடையாது At 12 o'clock in the night, what did the pastor do? He asked the driver to stop the car. You get down, you walk to Kunur, take the pillow and come back. The person did not have 10 rupees in that. அவர் இந்து குடும்பத்தின் விசுவாசியா மாறினார். From Hindu family, he became a believer. ஒரு வருஷம் தான் விசுவாசியா இருந்தார். He was a believer one year. பரிசுத்தவான்களை இப்படி இங்க பாருங்க இந்த கூட்டத்துல பார்க்கும் எல்லாம் தேவதூர்மா ஜிகு 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 வெண்மையா தெரியுது. When you look at the workers in this meeting, it is illuminating like angels of God. இத பார்த்து ஊழியர் கத்துட்டார். Seeing this, he came to the ministry. அப்ப இவர் யோசிச்சார் ஒரு குடிகாரன் செய்ய மாட்டானே இவன் எ ட்ரங்கார்ட் will not do it நடு ராத்திரியில இப்படி இறக்கி விட்டு போயிட்டாங்களே in the middle of the night I was கையில 10 ரூபாயும் கிடையாது even 10 rupees no money in my அப்ப அவர் என்ன செய்தார் what he did ஏதோ ரெண்டு மூணு வேளை போய் கேள்வி கேட்கல he did not இப்ப நான் அந்த குறிக்கப்பட்ட ஆள் ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு விசுவாசிட்ட போய் அல்லது வேற ஒரு ஊழியக்காரட்ட போய் இந்த பாஸ்ட் இப்படி பண்ணிட்டாரு அப்படினு சொன்னா அவர் என்ன சொல்லி கொடுப்பார் அவர் எப்பயுமே அப்படி தான் if a கேட்டி விடுவார் If at all that worker consulted a believer or another worker, well, he has done this, he might be screwing. Always he used to do like that. ஆனா அவர் அப்படி பண்ணல. He did not do so. தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டே போனார். He was asking என்ன ஆண்டவரே இது ஊழியம்? What Lord, what? என்ன ஆண்டவரே இது பரிசுத்தவான்கள்? What Lord? என்ன எப்படி இருக்குது? How they are? இப்படி கேட்ட வேளையில ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். God spoke to seeking. அங்கனே நீ என்ன சொல்லி ஊழியத்துக்கு வந்த? My son, what did you say and come to the ministry? அவர் சாட்சியா மரிப்பேன் சொல்லிட்டு வந்தார். அது ஞாபகத்துல இருக்கு மறக்காம. I will die as a martyr. நம்முடைய நாமத்துக்காக இரத்த சாட்சியா மரிப்பேன் சொல்லிட்டு வந்த ஆண்டவரே. I said I will die as a martyr. உன்னை ஒண்ணு குத்தி கொலை செய்யல எங்க பரிசுத்தவான்கள். No saint killed you. உன்னை நடக்க தான வச்சிருக்காங்க. You are asked to walk. நீ உலகத்துல இருக்கும்போது when you are the world. பாவத்தை தேடி seeking sin. பாவம் இருக்கிற இடத்தை தேடி seeking the place of sin. அந்த குறிக்கப்பட்ட ஊழியக்கார ஒரு சினிமா படத்தை பார்க்க முடியாக 150 கிலோமீட்டர் சைக்கிளை மிதித்து கொண்டு போய் இருக்கார். To see a film in a I used to bike cycle 150 kilometers. அப்ப ஆண்டவர் அதெல்லாம் screenல கொண்டு வந்தார்.
The Lord brought all this in screen. அப்ப என்ன சொன்னார்? "ஓ இருதயத்தில் உள்ளதை உனக்கு காட்டும்படிக்கு என்னுடைய பரிசுத்தவான்களே உன் வாழ்க்கையில மிருகத்தை போல காட்டுகிறேன்." To reveal what is in matter of yourself, I make the saints like brutes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Praise be to the holy name. பிரியமானவர்களே, இதே போன்ற ஒரு சம்பவம் ஆகாருடைய வாழ்க்கையில சம்பவித்தது. A similar incident happened in the life of Hagar. ஆகாருக்கு ஒரு நடத்திபிகாரி கிடைச்சா. Hagar had a leader. அந்த நடத்திபிகாரி போட்டு படாத பாடுபடுத்தினார். She ill-treated her. அவளுக்கு இருக்க முடியல ஆகாருக்கு. She could not remain there. வீட்டை விட்டு நேரா ஓடி வந்த நாகரில நோக்கி. She left the house to came towards. தனியா ஓடி வந்தா. She came alone. பயங்கர தைரியத்தோட வந்து விட்டா. With much boldness. நான் ஒரு பெண் ஆயிற்று. I am a woman. நான் யார்? Who am I? அதெல்லாம் அவளுக்கு யோசனை இல்ல. No thought. வந்து விட்டா. She came. உடனே ஒரு கை வந்து மறைச்சிச்சு. Yeah, came and came hand came. ஆகாரேன்னு கூப்பிடல. Not call her. சாராயின் அடிமை பெண் ஆகிய ஆகாரே, நீ எங்கே இருந்து என்னுடைய மனுஷன் குடியிருக்க முடியாது, மனுஷன் ஜீவிப்பாள் ஆகட்ட, அதனாலதான் ஓடி வந்துட்டேன். If it were in my case, in that place, I would have told, I could not remain there. She was treating me very cruelly. No man can stay there. Therefore, I left and came here. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் யாராயிலும் இந்த ஆகாரை போல ஒரு சாராயால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடத்தப்படும் போது எந்த ஒரு மனிதன் கிட்டையும் போய் ஆலோசனை கேட்க வேண்டாம். In your spiritual life, if at all you are left just like that Hagar, do not ask consultation with anybody. ஆனா கர்த்தருடைய தூதன் என்ன சொல்லி கொடுத்தார்? What the angel of God told. நீ எங்கே இருந்து வந்தாயோ அங்கேயே போவாயாக. Where did you come from? Return to that place. நீ எங்கே இருந்து வந்தாய் அங்கேயே திரும்பி போ. Where you came, you return to that place. சரி, அப்பையாவது சொல்லிருக்கலாம் அந்த கர்த்தருடைய தூதன்ட. At least that time she might have told the angel. மனுஷங்க கிட்ட போய் நம்ம பிரச்சனைகளை சொல்றோம். We will tell our problems. நம்ம கடந்து போற பாதையை சொல்றோம். The life in which we are passing. ஆனா பிரியமானவர்களே, ஒரு நாள் அப்படி செய்ய கூடாது. Whenever we should do that. எப்தா தன்னுடைய காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். Jephthah told all offers in the presence of Mizpah. மனவாட்டியை பார்த்து தேவன் துக்கப்படுகிறார். Looking at bride, the Lord is grieved. மனவாளன் துக்கப்படுகிறார். The bridegroom is grieved. அந்த மனவாட்டி, அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனவாட்டி இந்த இடத்திலே உண்டு. The anointed bride is seated in this place. அவர் இப்போ என்ன சொல்கிறார்? What is he now? தோட்டத்தில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். You who are dwelling in the garden, your companions are hearing your voice. Let me also hear your voice. சபையாகிய தோட்டத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டு நாட்டப்பட்ட என்னுடைய பிள்ளையே, என்னுடைய வருகைக்காக காத்திருக்கிற என்னுடைய பிள்ளையே, நீ கடந்து போகிற பாதையில சம்பவிக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், இத மனிதர்களிடத்துல ஷேர் பண்ற சொல்ற என்னிடத்துல இதுவரைக்கும் சொல்லவில்லையே. In the church garden, by anointing you are planted as a tree, but the path in which you are passing through, you are sharing with all the people you meet with, but you did not share it with me. பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிதானித்து பாருங்கள். Beloved, discern your spiritual life. கர்த்தருடைய தூதன் அந்த என்ன ஆலோசனை சொல்வார்? The angel of God gave a counsel. What was அவங்களுக்கு விரோதமா கிரியை செய் என்று சொல்ல மாட்டார். Do not do anything against them. அவங்களுக்கு விரோதமா கிரியை செய் என்று சொல்ல மாட்டார். He will not say you do something against them. எந்த இடத்திலிருந்து வந்தாயோ, from which place you came, யார் உன்னை கொடுமைப்படுத்துகிறதாய் சொல்கிறாயோ, whom you say you treated cruelly, அந்த இடத்துக்கே திரும்பி போய் அவர்கள் கையின் கீழ் அடங்கிரு. Return to the at place and be under subjection in her hands. பிரியமானவர்களே, நாம் ஒரு அடிமை பெண் என்பதை மறந்து நாம் இருக்க வேண்டிய ஸ்தானத்தை விட்டு விலகி பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறான் அருமையான தேவனுடைய பிள்ளையே. நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போய் கொண்டிருக்கிறாய் என்கிற சத்தத்தோடு ஆண்டவர் உன்னை சந்திக்கிறார். I am a bondman, but you forgot it. You are going away from your path. The Lord is coming with a question. Where from you came? Where from you are going? Return to your original place. அவை அதிகமாய் நான் விரும்பவில்லை. I don't want to go into குளிர் காலத்துக்கு வரும்போது இப்படி படிப்படியாக ஒவ்வொரு இலை உதிர்ந்து திடீரென்று என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு பட்டு போய் மற்றவங்களுடைய பார்வையில பட்டு போய் எல்லாரும் பேசக்கூடிய அளவுக்கு, வேடிக்கையாய் மாறக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பாதை வரும் என்பது பாவம் இந்த அத்தி மரத்துக்கு தெரியாது. Poor, this victory does not know that such a terrible path she will be facing in her life. In a pathetic condition, all are showing their pity. It will come into the life. இதைத்தான் நான் முதல் நாள் ஆண்டவர் பேசின வார்த்தைக்கு நான் கொண்டு வருகிறேன்.
இதுதான் இருதயத்திலே உண்டாகிற பின்மாற்றத்துக்கு நிழலாக இருக்கிறது. I bring you to the first race message. It is a shadow onto the backsliding experience of heart. அன்றைக்கு ஆவியானவர் சொன்னார், என்னுடைய பிள்ளையே இருதயத்திலே நீ பின்மாறி இருந்தால் நான் உன்னை குணமாக்கி விடலாம். On that day the spirit of God, so if at all, oh child of God, you are backsliding the heart, I can heal you. அந்த கூட்டத்திலே தேமாவை குறித்தும் கேயாசியை குறித்தும் இன்னும் பல்வேறு காயினை குறித்தும் பல்வேறு காரியங்களை ஆவியானவர் பேசினார். Through Tamon, Kehasi and many other people, the spirit of God was willing in that meeting. பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், அது உலக வாழ்க்கையா இருந்தாலும், உங்க பிசினஸா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கட்டும், உங்க குடும்பத்தில் உள்ள சமாதானமா இருக்கட்டும், அல்லது மற்றவங்களோடு நடக்கிறதான போக்குவரத்து காரியங்களா இருக்கட்டும், அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த குளிர்காலம் உண்டு. What does the spirit of God say here in the life of each and everyone, whether it is family life or business life or our dealings with other people or spiritual life, everybody will have to pass through this winter season. இனி வேதத்திலிருந்து எடுத்துக்கொள்வோமானால் சாராளுடைய கர்ப்பத்துக்கு இதை ஒப்பாக சொல்லலாம். If we compare from the Bible, we can compare to the womb of Sarah. தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது, உற்பவ காலத்திட்டத்துக்கு உன்னிடத்துக்கு வருவேன், அப்பொழுது அத்திமரமே நீ ஒரு கனியை கொடுப்பாய், நீ ஒரு பிள்ளையை கொடுப்பாய் என்று இந்த சாராளாகி அத்திமரத்துக்கு சொன்னபோது அவ சிரிச்சா, எனக்கா இனிமேலா இந்த வயிற்றுலயா இந்த கர்ப்பத்திலயா இனி ஒரு பிள்ளையா, இதுதான் இந்த அத்திமரத்தினுடைய சாட்சி. From the word of God is coming to Sarah, she was like a fig tree in this winter season. At the time of season line, I will come into you, I will have a son. She is asking to me, to my womb, this person she is putting. நம்முடைய ஜீவியத்தை பார்த்து மற்றவங்க இவன் உருப்படவே மாட்டான்னு சொல்றது ஒரு அனுபவம். Other people say you will not be useful, you will be useless. இவன் கர்த்தருடைய வரிக்கு போக மாட்டான் என்று சொல்றது ஒரு அனுபவம். You will not be caught by the secret coming of the Lord, they say. Another sister. எனக்குள்ள நானே நான் எங்க கர்த்தருடைய வரிக்கு போறேன், என்ன பார்த்து என் ஜீவியத்தை பார்த்து நானே சிரிக்கிறது தான் பரிதாபமான அனுபவம். Looking at my life, I ridicule, mock at me. How I can be caught up? It's a pathetic scene. இருதயத்திலே பின்மாற்றம் இருந்தால் குணமாக்கி விடலாம். If there is backsliding experience the heart, it can be healed. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட பட்டு போன மரத்தை இவங்க வாழ்க்கையில பாக்கும்போது, when you see the tried condition of life, அநேகர் அன்றைக்கு ஆவியானவர் சொன்னபடி அநேகர் என்னுடைய ஜீவியம் இவ்வளவுதான் முடிவு பண்ணி தேவ சமூகத்தை விட்டு தேவனுடைய வீட்டை விட்டு இந்த ஊழியத்தை விட்டு போய் விடுகிறார்கள். Many people saying their life has come to the end, leaving the house of God, leaving the house ministry, they go away. என்னிடத்துல என்னோடு நெருங்கி பழகினதான ஒன்று ரெண்டு பேர் ஊழியத்தை விட்டு போகும்போது அவர்கள் நான் அடிக்கடி தான் யோசிக்கிறேன், பிரத்யேகமாய் சொன்ன விஷயம், என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, இனி அவ்வளவுதான், இந்த ஊழியத்தில் இருக்க என்னால் முடியாது. டி ஒருவன் ஹூ லவ்ஸ் த மினிஸ்ட்ரி, த வேர்ட்ஸ் தட் ஹி ஸ்போக் வாஸ் மை லைஃப் ஹஸ் கம் டு திஸ் கண்டிஷன், ஐ கேனாட் கண்டினியூ திஸ் மினிஸ்ட்ரி. பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை உள்ளதான வார்த்தைகளை நான் தியானித்துக் கொண்டிருக்கிற போது கர்த்தர் என்னோடு கொடுத்த ஒரு வார்த்தை, என்னோடு இடைப்பட்ட என்னை மிகவும் தொட்ட ஒரு வார்த்தை, யோபின் புத்தகம் 14 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும் வாசிங்க. When I was meditating on the message that I got on Sunday, a word of God touched me, that is the book of Job chapter 14 verses 19. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. About a tree we have some hope. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில வெட்டி போடப்பட்டிருக்க கூடும். Holiness might have been cut down in what? ஆரம்பத்தில் இந்த தாழ்மை வெட்டி போடப்பட்டதை இழந்திருக்க கூடும். The humble nature, it is cut down. ஆரம்பத்தில் இந்த கீழ்ப்படிதல், ஆரம்பத்தில் இந்த ஜெபஜீவியம், ஆரம்பத்தில் இந்த வேத வாசிப்பு, உண்மையை நீங்க ஒத்துக்கொண்ட உண்மையில எல்லாருடைய நிலவரம் அதுதான். The original obedience, original scripture reading, you were accept or not, it is a fact. ஒருத்தர்க்கா தைரியமா சொல்ல முடியுமா, நான் வாழ்க்கைப்பட்ட போது எப்படி ஜெபித்தனோ, எப்படி வேத வாசித்தனோ, கர்த்தருக்காக எப்படி பாடுபட்டனோ, அதே வைராக்கியம் மோசே சொன்னது போல, இன்றைக்கு வரைக்கும் காலைப்பு சொன்னது போல, இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? Can you say boldly at the time of espousal, I had such and such zeal, such love, I have this right now, just like Moses and Caleb? Can you say boldly? வாசிங்க. அதின் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதின் வேர் தரையிலே பழையதாகி. ஒருவேளை அந்த வேர் பரிசுத்தத்துக்காக ஆரம்பத்தில் ஒரு பெரிய வைராக்கியத்தோடு இந்த சத்தியத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். With a great zeal for holiness, you might have come to the truth in the initial stage. ஒரு பெரிய ஜெபஜீவியத்தோடு இந்த சத்தியத்தில் அடியெடுத்து வைத்திருக்கலாம். With a good prayer life, you stepped in this truth. இப்படி எத்தனையோ விசேஷங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில காணப்பட்டிருக்கலாம். ஆரம்பத்தில் வந்தபோது in the initial stage there were such good things in your life. ஆனா இன்றைக்குள்ள நிலவரத்தை நேற்று கேட்டது போல ஸ்கேன் பண்ணி பார்த்தால், இப்ப நிலவரம் என்னன்னு கேட்டால், அதனுடைய வேர் தரையில, 8 வசனம், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை
மண்ணிலே செத்து போய் விட்டது. If you do a scan, just like we heard in the yesterday's message, the stalk of there of the die in the ground. அதான் பிரியமானவர்களே இருதயத்தின் பின்மாற்றம். The backsliding nature of the heart. இப்ப நமக்கு இருதயத்துல பின்மாற்றம் உண்டாகி ஆரம்பத்தில் உள்ள அத்தனை அனுபவத்தையும் இழந்து போன நிலவரத்துல சுருக்கமாய் சொல்ல போனால் ஒரு விசுவாசியா ஆரம்பத்துல வந்த புதுசுல இருந்த அந்த நிலவரம் இல்ல நீங்க இந்த சத்தியத்துல வந்த அந்த முதல் வருஷத்துல இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு நிச்சயமாக இழந்திருக்கலாம். There is backsliding in the heart. The experience you had at the time you got saved in the first year, you lost everything. இதான் இருதயத்தின் பின்மாற்றத்துக்கு அடையாளமா இருக்கிறது. This is the type and the backsliding of the heart. அன்றைக்கு ஆவியானவர் சொன்னபடி இருதயத்துல பின்மாற்றம் உண்டானால் குணமாக்கி விடலாம். If there is a backsliding nature in the heart, it can be healed. அதை தான் 9வது வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார். In verse 9 the Lord says. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. The word of God says. அப்படி செத்து போயிருக்கிற வேர் அந்த வருகையின் பற்றிய நம்பிக்கை உன் வாழ்க்கையில செத்து போயிருக்கலாம். கர்த்தருக்காக பாடுபடுவது உன் வாழ்க்கையில செத்து போயிருக்கலாம். அந்த பரிசுத்தத்தின் மேல் இருந்த வைராக்கியம் உன் வாழ்க்கையில செத்து போயிருக்கலாம். தேவ அன்பு என்கிற அக்னி உன் வாழ்க்கையில செத்து போயிருக்கலாம். அந்த வேர் செத்து போனாலும் ஒரு தண்ணீர் வேண்டாம், தண்ணீரின் வாசனை வந்தா போதும். Perhaps holiness is dead in your life. Humble nature is dead in your life. Scripture reading, love of God, all experience are dead. But if at all, a scent is there, no need of God, it's a sprout. பிரியமானவர்களே, இந்த ரெண்டு அனுபவத்தை கவனிங்க. Note the two experiences. செத்து போன ஒரு வேரை, செத்து போன உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் தண்ணீர் தேவையில்லை. அந்த தண்ணீரின் வாசனை புறப்பட்டு வந்தாலே அது உன்னை உயிர்ப்பிக்கும். If the dead root is to be quickened, if it is made alive, no need of water. If at all, the scent of water is there, it will bud. இந்த இடத்துல நிப்பாட்டி இந்த சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு மனிதரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். I want to present two people in this juncture. ரெண்டு மனிதர்களை இந்த உலகத்துல பெரிய ரெண்டு சாம்ராஜ்யங்கள். Two big men, two big empires in the world. இரண்டாவது சாம்ராஜ்யமாக காணப்பட்ட அசீரிய சாம்ராஜ்யம், அதை மேற்கொண்டு மூன்றாவது சாம்ராஜ்யமாய் புறப்பட்டு வந்த மகாபெரிய சாம்ராஜ்யமாகிய பாபிலோன் சாம்ராஜ்யம். The second empire, the Assyrian empire, the third empire which overcame the Assyrian empire, second empire, it is the Babylonian empire, the great. நான் அத்திமரத்தின் குளிர்காலத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். I speak of the winter season of the victory. இருதயத்தில் உண்டாகிற பின்மாற்றம், இருதயத்தில் வந்த தோல்விகள், தேவன் நம்மை சிட்சிக்கிறதான ஒரு வாழ்க்கை, அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். The backsliding condition of the heart, the backsliding nature of the heart, the way in which the Lord is punishing you, chastising you. பிரியமானவர்களே, அசீரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் ஒரு பெரிய மரத்துக்கோப்பாக சொல்லி இருக்கிறார். The Lord has compared the Assyrian empire to a big tree. பார்வோனா எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். The Lord is speaking to Pharaoh, the king of Egypt. அவர் புரஜாதி ராஜாதான். He was a Gentile king. அவனுக்குள்ள பெருமை வந்தது. He had a proud in him. அந்த நாட்கள்ல ஜீவிக்கிற எகிப்தின் ராஜாவுக்குள்ள. He was a king of the time of Egypt. ஆனா அதே வேளையில இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட போது எகிப்து சாதாரண ராஜ்யமாகவும் அசீரியா ஒரு சாம்ராஜ்யமாகவும் காணப்படுகிறது. But when this prophecy was uttered, Egypt was a tiny country and Assyria was a big empire. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார். The Lord says. எசேக்கியேல் 31வது அதிகாரம் முழுவதும் தயவு செய்து இந்த ஒரு அதிகாரத்தை வீட்டிலே படித்து பாருங்க. Read at home the entire chapter Ezekiel chapter 31. அந்த அதிகாரம் முழுவதும் அசீரிய சாம்ராஜ்யத்தினுடைய விழுகைய ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். In that chapter the Lord is speaking about the fall of the Assyrian empire. அந்த அசீரிய சாம்ராஜ்யத்தினுடைய விழுகைய இன்னொரு சாம்ராஜ்யமாய் ஒரு காலத்துல காணப்பட்ட அந்த எகிப்துக்கு, அந்த எகிப்துல வந்த ஒரு ராஜா இடத்துல அவன் வாழ்க்கையில பெருமை வந்த போது ஆண்டவர் அவனுக்கு புத்தி சொல்ல முடியாக அசீரிய சாம்ராஜ்யத்தை ஒரு கேதுரு மரத்துக்கு ஒப்பாக பேசியிருக்கிறார். When the pride came in the heart of the king of Egypt, the Lord is comparing the Assyrian kingdom to a tree, cedar tree, and speaking. பிரியமானவர்களே, அதுல 31வது அதிகாரத்துல 5ல இருந்து 7 வரைக்கும் உள்ள வசனத்தை மட்டும் வாசிங்க. Read verses 5-7. ஆகையால் வெளியின் சகல விருட்சங்களிலும் அது மிகவும் உயர்ந்தது. அது துளிர் விடுகையில் திரளான தண்ணீரினால் அதன் கிளைகள் பெருகி அதன் கொப்புகள் நீளமாயின. பிரியமானவர்களே, ரெண்டு அனுபவத்தை நாம் இங்க பார்க்கிறோம். We see two experiences. யோபு சொன்ன அனுபவம், ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தத்தை பற்றிய நம்பிக்கையை இழந்து, கீழ்ப்படிதலை இழந்து, வருகையை பற்றிய நம்பிக்கையை இழந்து, கர்த்தருக்காக பாடுபடுவதை இழந்து, மொத்தத்துல செத்து போன நிலவரத்துல இங்க யாரெல்லாம் காணப்படுறீங்களோ
தண்ணீரின் வாசனை மட்டும் போதும் இந்த கூட்டத்தில் உங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு. What Job says is having lost the spiritual experiences like obedience, humble nature and the love of God, if at all you are in a dead condition, if there is scent of water, your life will be quickened. ஆனா அதே வேளையில நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டால் செத்து போன அந்த வேர், பரிசுத்தத்தை பற்றி நம்பிக்கை, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படியாவது எடுத்துக்கொள்ளப்படும் என்கிற நம்பிக்கை, தேவ புத்திரராய் மாற வேண்டும் என்கிற தரிசனம், இதெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டால் போதாது, அது வளர்ந்து பெருகி அலங்காரமாய் மாற வேண்டும். When the root is died, when it is quickened, the hope about the coming of the Lord, the hope about the holy life and the hope about the love of God, not only they are quickened, they should grow like a big tree. அப்ப தண்ணீர் வாசனை, தண்ணீர் வேண்டாம், அதுடைய வாசனை அப்படியே அடிச்சுட்டு வந்தா போதும், செத்து போன அந்த வேர் உயிர்ப்பிக்கப்படும். The scent of water comes out, the root which is dead will be sprouting. இத நான் வேதத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி மரத்தை பத்தி கம்ப்ளீட் சப்ஜெக்ட் படிச்சு தான் உங்கட நான் பேசிட்டு இருக்கேன். I have studied completely the tree and give the message. அப்ப இங்க ஆண்டவர் சொன்னபடியே அந்த வேர் வாசனையினால அது உயிர்ப்பிக்கப்படும். By the scent of water that root is quickened. மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிக்கும். It will sprout. ஆனா அதே வேளையில அது அலங்காரமான ஒரு பெரிய மரமாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு, கனி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது மாற வேண்டுமானால், இந்த கேதுரு மரம் பெரிய மரமாய் மாற வேண்டுமானால், மாற வேண்டுமானால் திரளான தண்ணீர்களுக்குள்ளேயே அந்த வேர் இருக்க வேணும். But if the tree is to become a shrouding with much branches and with many leaves and other things, it should be not drilling little water, it should be surrounded with a lot of water. எசேக்கியேல் 31 அதிகாரம் 7 வசனத்தை அப்படி படிக்கிறோம். In the book of Ezekiel chapter 31 verse 7 we read. அப்படியே அதின் வேர் திரளான தண்ணீர்கள் அருகே இருந்ததினால் அது தன் செழிப்பினாலும் தன் கொப்புகளின் நீளத்தினாலும் அலங்காரமாய் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தம் என்கிற அலங்காரம் ஆண்டவராக இயேசுவின் ரகசிய வருகையிலே நீயும் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். Beloved child of God, you have the beauty of holiness, you too can be caught up in the secret academy of Lord Jesus Christ. நானா, எனக்கா, எனக்கா என்னுடைய கர்ப்பத்தில் இருந்த ஒரு பிள்ளை, எனக்கா ஒரு ஈசாக்கு, எனக்கா ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை என்கிற நம்பிக்கையை இழந்து வேர் செத்து போன நிலவரத்தில் வந்த என்னுடைய பிள்ளையே. To me, Jesus, to me, in my life, in the womb of death, womb of Sarah, will a child be gone? You are in a dead condition. There is no hope in this condition of a child of God in your life too. முதலாவது செத்து போன உடைய வேர் உயிர்ப்பிக்கப்படும்படியாக பரிசுத்தத்தை பற்றிய நம்பிக்கை. The first of all, the dead root should be quickened. The hope about the holiness. பாடுகளை பற்றிய தரிசனம். The vision about the sufferings. மகா பரிசுத்த விசுவாசம். The most holy faith. தேவனுக்காக நிந்தை செய்வது. Bearing the reproaches for the sake of God. இந்த வேரெல்லாம் செத்து போய் நீ வந்தாய். All these roots were died. ஆனால் இந்த இடத்திலே, இந்த மூன்றாம் நாள் கூட்டத்திலே புறப்பட்டு வந்த வெளிப்பட்ட தண்ணீரின் வாசலை உன் ஜீவியத்தை உயிர்ப்பித்திருக்கிறது. But on the third day meeting, the scent of water came towards you. It has quickened your life. ஆனால் அதே வேளையிலே நீயும் ஒரு நாள் என்னை போல் மாற்றப்பட முடியும். In the meantime, you too can be changed like me. நீ சிங்காசனத்துக்கு உரியவள். You belong to the throne. நீ சிங்காசனத்துக்கு உரியவன். You belong to the throne. அடிமையா இருக்கும்படி நான் உன்னை அபிஷேகிக்கவில்லை. I did not anoint you to be a bondman. பின்மாற்றத்தில் இருக்கும்படி நான் உன்னை அபிஷேகிக்கவில்லை. I did not anoint you to remain in backsliding condition. உனக்குள் இருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. The anointing that you have is not an ordinary anointing. தண்ணீரின் வாசனை மாத்திரம் போதாது என்னுடைய பிள்ளையே. My mind is not the scent of water enough. தண்ணீருக்குள்ளேயே இருக்கிற வாழ்க்கையை கற்றுக்கொள்வாயாக. You should remain inside the waters and learn to lead this life. சமயமானபடினால சுருக்கமாய் சொல்றேன், மூன்று விளக்கம் தண்ணீருக்கு. Three explanations for water. நேற்றைக்கு பாஸ்டர்கள் பிரசங்கம் பண்ணும்போது தவறு நடந்தது. Yesterday pastor preached one. அவர் ஒரு வசனத்தை வாசிக்க சொன்னார். He also read one verse. வசனம் வாசிக்க சொன்னாங்க. People read another verse. கர்த்தருடைய ஆவியானவர் என் வார்த்தையில் ஒன்று வீணாய் விழுந்து போகாது. My word will not fail anyone. நேற்றைக்கு வார்த்தை வாசனம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. 29 சங்கீதம் 5 வசனம் என்று நினைக்கிறேன். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. The voice of God is sounding in waters. வாசிங்க 29 சங்கீதம். Psalm 29. எத்தனை வசனம்? 3 வசனம், 5 வசனம், 3 வசனம். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. நேற்றைக்கு மெசேஜ் அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் போட்டு போனீங்கன்னா அவர் யோபுல ஒரு வசனம் சொல்லியிருப்பார். வாஸ்தவங்க டக்குன்னு எடுத்து 29 சங்கீதம் 3 வசனம், கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறங்கிற வார்த்தை நேற்றைக்கு 2 நாள் கூட்டத்தில் ஆலங்கோட்டையில் விழுந்தாச்சு. On the second day, the verse fell on the second day meeting.
விழுந்த வார்த்தையில் ஒரு நாளும் நான் அனுப்பின காரியமாய் நிறைவேற்றாமல் என்னிடத்தில் வெறுமையாய் திரும்புவதில்லை. The word I send will fulfill its purpose, will not return empty. ஆகவே தண்ணீருக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை என்றால் என்ன? What is the life in waters? முதலாவது கர்த்தருடைய சமூகம் ஒரு தண்ணீர் கோப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. The presence of God is compared to water. மற்ற வசனத்தை நல்லா வாசிங்க. Read that verse. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். போதுமா? கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். The Lord is upon many waters. அங்கே அசீரிய சாம்ராஜ்யத்தை பார்த்து கர்த்தர் சொன்னாரே. Looking at the Assyrian bear, Lord spoke. எகிப்தின் ராஜாவை பார்த்து அசீரிய ராஜாவை கம்பேர் பண்ணி சொன்னாரே. Looking at the king of Egypt comparing to Assyrian king. அந்த அசீரிய சாம்ராஜ்யம் தன்னுடைய சாமர்த்தியத்தினால வளரவில்லை. The Assyrian empire did not grow by its ability. அது ஒரு பெரிய கேதுரு மரமாக தன்னுடைய பிரயாசத்தினால மாறவில்லை. It never did not become a big cedar tree. திரளான தண்ணீர்களை நான் கொடுத்ததினாலே அந்த அசீரியா ஒரு பெரிய சாம்ராஜ்யமாய் மாறிற்று. I gave many waters, that was why Assyria grew to a big empire. அது சத்தியமே. It's true. ஒரு இப்ப பாருங்க, காவிரி தண்ணி வந்தா தான் தஞ்சாவூர் செழுமை. தமிழ்நாடு தஞ்சாவூர். Only when Kaveri water comes, there is a prosperity in Tanjore. ஒரு தேசத்தை எவ்வளவு தண்ணீர் இருக்கிறதோ அந்த தண்ணீரை பொறுத்து தான் தேசத்தின் செழுமை. How much water is available in the country based on the prosperity of the country. எகிப்தின் ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அசீரியா பெரிய சாம்ராஜ்யமா மாறினது அவனுடைய புத்திசாலித்தனம் அல்ல, திரளான தண்ணீர்களை நான் அனுப்பி கொடுத்தேனே அதனால்தான் அவன் பெரிய சாம்ராஜ்யமாய் மாற முடிந்தது. Looking unto the king of Egypt, the Lord says, the empire Assyria did not become a great empire not by its ability. I gave much waters, by that water became a big empire. கேதுரு மரத்துக்கொப்பாக இந்த பூமியிலே அசைக்கப்பட முடியாமல் இரண்டாவது பெரிய சாம்ராஜ்யமாய் காணப்பட்ட அசீரியாவே, நீ எப்படி பெரிய சாம்ராஜ்யமாய் மாறினாய்? The second big empire which was in a very unshakable condition, how you became a small country. சாதாரண தேசமாக அற்ப ராஜ்யமாக எகிப்துக்கு கீழே கப்பங்கட்டக்கூடிய நிலவரத்தில் இந்த அசீரியா காணப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட அற்ப ராஜ்யத்தை தேவனாய கர்த்தர் தண்ணீர்களை அனுப்பி சாம்ராஜ்யமாய் மாற்றினார். The Assyrian empire, Assyrian land was a small country. It is under the control of Egypt. It was paying tribute to Egypt, but the Lord sent water and made it a big empire. அந்த தண்ணீர் வேற எங்கிருந்து புறப்பட்டு வரவில்லை, தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனிலிருந்து புறப்பட்டு வந்துட்டு. That water did not come from any other place. It came from the Garden of Eden itself. சந்தேகம் இருந்தால் ஆதியாகமம் 2 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். The book of Genesis chapter 2 verse 14. மூன்றாம் ஆட்டுக்கு இதக்கேல் என்று பேர், அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். மூன்றாம் ஆட்டுக்கு இதக்கேல் என்று பேர், அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். The name of the third river is Hidakel. That is it which goes towards the east of Assyria. அசீரியாவுக்கு வந்தது சரீர பின்மாற்றம். What came to Assyria was backsliding condition of the body. Babylonian ஆண்டவர் மரத்துக்கொப்பாக சொல்கிறார். Babylonian. The Lord is comparing Babylon to tree. பாபிலோனுக்கு வந்தது இருதயத்தின் பின்மாற்றம். To Babylon, backsliding heart. எப்படி நான் சொல்கிறேன்? How I say? எந்த தண்ணீரினால் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாய் ஆண்டவர் மாத்தினாரோ அசீரியாவை? By which water the Lord made Assyria a big empire? அந்த அதிகாரம் மூலம் படிச்சு பாருங்க, எசேக்கியேல் 31 அதிகாரம். அதுல சொல்றாரு தண்ணீரின் அந்த மேன்மையினால பெருமை வந்துச்சு அதுக்குள்ள. Because of the much abundance of water there was pride. எந்த தண்ணீரினால அதை ஆசீர்வதித்தாரோ? By which water he blessed it? அதே தண்ணீர் நியாய தீர்ப்பின் தண்ணீராக அசீரிய சாம்ராஜ்யத்துக்கு வந்தது. That water turned me the water of judgment in the case of Assyrian empire. நாம் சின்ன தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கும் போது புரண்டு வருகிற வெள்ளத்தினால் நினிவேயை சர்வ சங்காரம் பண்ணுவார். In the book of Minor Prophets, by the overflowing running water, he will cause utter destruction to Nineveh. Assyria's capital city is Nineveh. Nineveh was the capital city of Assyria. Nahum 1st adhigaram 8th vasanam. Nahum chapter 1 verse 8. Analum Nineveh-in sthanathai purandu varugira vellathinal sarva sangaram pannuvar. Idha sarira pinmatram. This is a bodily udhanam na solren. நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஃபெயிலியர் வருது, there is a failure in life, தோல்விகள் வருது, defeat, பின்மாற்றம் வந்தாச்சு, backsliding. அப்ப அந்த பின்மாற்றத்தின் மத்தியில தொடர்ந்து இந்த மாதிரி கூட்டங்களுக்கு தொடர்ந்து தேவ சமூகத்துல வேதம் வாசித்து எல்லா கூட்டங்களுக்கும் போய் பைபிள் ஸ்டடிக்கு போய் காத்துட்டத்துக்கு போய் இப்படி நாம் போய் கொண்டே இருக்கும் போது கர்த்தருடைய சமூகம் என்கிற திரளான தண்ணீர் நம்முடைய இருதயத்தின் பின்மாற்றத்தை மாற்றி அந்த தண்ணீரின் வாசனை
நம்மை உயிர்ப்பித்து விடுகிறது. Even though our heart is in a baptismal condition, when we continue to attend the meetings, go to the presence of God, attend all prayers, read the scripts or verses, then the scent of water is able to quicken our backsliding condition. ஆனால் சில ஊழியர்கள், சில விசுவாசிகள் இந்த பட்டுப்போன நிலவரத்தை தங்களுடைய வாழ்க்கையில பார்த்த உடனேயே, தங்களுடைய ஊழியத்துல பார்த்த உடனேயே உடனே சரீரத்தை விட்டு தேமா போனது போல அவர்கள் புறப்பட்டு இந்த அனுபவத்தை விட்டு இந்த மார்க்கத்தை விட்டு தேவ சமூகத்தை விட்டு கர்த்தரை மறுதளித்து சரீரத்திலே போய் விடுகிறார்கள். But some workers and believers, when they come to this odd winter season in their life, when they come to a tried condition, what they do? Physically they depart from the presence of God. They come to the lost days of their life. They are not able to return once again. உலக சரீரத்தை நீங்க புரட்டி பாருங்க, நினிவேங்கிற ஒரு ஸ்தானமே கிடையாது உலகத்துல. If you turn the pages of history, there is no place called Nineveh today. ஆண்டவருடைய அந்த படம் என்கிட்ட இருக்குது. இன்னைக்கு போற இடம் இல்லாதனால கொண்டு வரல. அதுடைய படம் இருக்குது. நினைவேயுடைய படத்தை பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னபடியே சர்வ சங்காரம், கொஞ்சம் கூட மீதி வைக்கல, சர்வ சங்காரம். If you see the photograph of Nineveh, you can't see as the Lord spoke, utter destruction, nothing remains. ஆனால் அதே வேளையில in the meantime பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் உள்ள பெரிய ராஜாவையும் ஒரு மரத்துக்கோப்பாகத்தான் ஆண்டவர் சொல்கிறார். The great king of the country of Babylon was compared to a big tree. தானியேலின் புத்தகத்தில் நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை கண்டதாக நாம் பார்க்கிறோம். In the book of Daniel, Nebuchadnezzar had a dream. அப்ப தேவன் அந்த சொப்பனத்தில் நேபுகாத்நேச்சார ஒரு பெரிய விருட்சமாக, ஒரு பெரிய மரமாக, அவனை குறித்து தான், அவனுடைய வாழ்க்கையை குறித்து தான் ஆண்டவர் காட்டி கொடுத்தார். In that dream, the Lord had given Nebuchadnezzar as a big tree about himself. தானியேல் 2:4 வாசிக்கும் போது 10 வசனம் வாசிங்க. The book of Daniel chapter 4 verse 10. நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த தரிசனத்தை வீட்டில் படித்து பார்த்து சமயம் இல்லை, படித்து பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு விளக்கத்தை தானியேலுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். 21:22 வாசிக்கும் போது அந்த விருட்சம் வேற யாரும் இல்லை, பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி ஆகிய நேபுகாத் நேச்சார் ஆகிய நீ தான் அந்த விருட்சம். In verses 21-22, Daniel gave the interpretation that to tree is nobody else, you the emperor of Nebuchadnezzar. உலக சரித்திரத்தை நீங்க படித்து பார்த்தால், அந்த அதிகாரத்தை நீங்க படித்து பார்த்தால், தேவனுடைய அதிகாரத்தை அவன் விளங்கிக் கொள்ளாமல், தேவனுடைய வழி நடத்துதல நடத்திப்ப, சுருக்கமாய் சொல்ல போனால் நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா நடத்திப்ப, கர்த்தர் அவனை நடத்துற நடத்திப்ப நேபுகாத்நேச்சார் விளங்கி கொள்ளாதபடினால ஆண்டவர் அவனை மிருகமாய் மாற்றி விட்டார். As Nebuchadnezzar could not realize the dominion of the Lord God in his life and he would not abide by the leadership, he was made a beast. பிரிட்டிஷ் மியூசியத்தில் காணப்படக்கூடிய வரலாற்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்ததான ஒரிஜினல் நேபுகாத்நேச்சாருடைய அந்த சிலை, அந்த செதுக்கப்பட்டதான அந்த சிற்பம் தான் இந்த படம். The archaeologists identified this sculpture. It is in a museum and the original photograph we see here. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அவன் ஆகாயத்து பணியில் நனையக்கூடிய, புல்லை மேயக்கூடிய ஒரு பெரிய சக்கரவர்த்தி, புல்ல மேயக்கூடிய அளவுக்கு சொந்த குடும்பத்தால் தள்ளப்பட்டு, பிரபுக்கள் தள்ளி, பெற்றோர்கள் தள்ளி, மனைவி தள்ளி, இன்னும் மற்ற எல்லாரும் தள்ளி, ஒரு மிருகமாக இப்படி மாற்றப்பட்டான். The great emperor rejected by his own people, by his wife, and he was sent away from the palace. He went to the forest and he got nails and hairs like an animal. பிரிட்டிஷ் மியூசியத்தில் காணப்படக்கூடியதான ஒரு படத்தை தான் இங்க பார்க்கிறோம். You see a picture photograph which is in இந்த படம் எப்படி கிடைச்சதுங்கிறது ஒரு பெரிய சரித்திரம். அது ஒரு 250 பக்கம் இருக்குது. It's a big history how got this. ஆனா இப்ப சமயம் தான் நான் சொல்லிப்பேன், முக்கியமான சில விஷயங்கள் அதுல இருந்து சமயம் தான் சொல்லிருப்பேன். சமயம் இல்ல. No time, I can't explain. இப்ப நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில இதுதான் பட்டு போன காலம். இந்த காலம் தான் நேபுகாத்நேச்சார். This is the winter season the life of Nebuchadnezzar. கர்த்தருடைய பரிசுத்தமான ஆகட்டும். Praise be to the holy name. சரீரத்துல பின்மாற்றம் வந்தால், if there is a backsliding condition body, தேவனால ஒன்று செய்ய முடியாது. Not nobody can. நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வராம, you do not attend bible study, காத்திர கூட்டத்துக்கு வராம, attend charity sunday service க்கு வராம, do not come sunday. கர்த்தர் தீமை செய்தார், if you என்ன எப்படி நடத்தினார், அப்படி நடத்தினார், நான் உன்ன ட்ரம் அடிக்க மாட்டேன், நான் உன்ன பாட்டு பாட மாட்டேன், நான் உன்ன கூட்டத்துக்கு வர மாட்டேன் அப்படினு சொன்னால், I will not be trying, not since ட்ரம் சொல்ற குடும்ப ஜெபத்துல அடிக்க ட்ரம் சொல்றேன். Don't mistake me. குடும்ப ஜெபத்துல அடிக்க ட்ரம், எங்க பொன்னமணல்ல எல்லா வீட்லயும் ட்ரம் இருக்கு. In Ponnamaran all houses there are drums. அப்படி நீங்க அடிக்காம இருந்தால் do not be trying. நஷ்டம் யாருக்கு? Who is the loser? உன்னுடைய வாழ்க்கையில in your life ஆண்டவர் உனக்கு ஒரு குளிர் காலத்தை கொடுத்திருக்கிறார். Lord gave winter season. நீ பட்டு போய் இருக்காய். You are trying. இந்த வாழ்க்கை உனக்கு அவசியமே. This life is essential. ஒரு புரஜாதி சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி, a gentile emperor. இந்த படத்துல உலக அதிசயத்துல ஏழு அதிசயத்துல ஒரு அதிசயம் தான்
பாபிலோனின் தொங்கு தோட்டம் அந்த படம் தான் இது. Hanging garden of Babylon is one of the seven wonders of the world. This is the diagram. அவருடைய மனைவி மேதிய சாம்ராஜ்ய மேதிய ராஜ்யத்தில் இருந்தவள் பேர் அமிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மனைவி உயிரையே வச்சிருந்தான் அவளுக்காக கட்டினதுதான் அந்த பாபிலோன் தொங்கு தோட்டம். His wife was Amitis from Media Persia and he had his life upon her for her he built this hanging garden. கடைசிலே மிருகமா மாறின விருப்பாடு அந்த அருமையான மனைவி இந்த தொங்கு தோட்டத்தெல்லாம் கட்டி கொடுத்து ஆச்சரியப்பட்டான் அவளை அது சந்தோஷப்படுத்தினான் அந்த மனைவி டாடா காமிச்சுட்டு போயிட்டான். When he became an animal, even though he built the hanging garden, he bid farewell and went away. தேவனுடைய வார்த்தையின் படியே according to the word of அவருடைய சாம்ராஜ்யத்தில் உள்ள சக பிரபுக்கள் the princes சகல அவனுக்கு கீழ் உள்ள மற்ற ராஜாக்கள் all the kings under him அவனோடு தோள் கொடுத்த சேனாபதிகள் all the companions and captains சொந்த குடும்பத்தார் own family members எல்லா உறவை பார்க்கலாம் தேவன் சொல்றது ஒரு ஒரு மனிதனுக்கு கணவன் மனைவி என்கிற உறவுதான் ரெண்டு பேரும் தனித்தனி அல்ல ரெண்டு ஒரே மாம்சமா அதுக்கு பேர் ஒரே மாம்சமா husband or relation is the same flesh and the ore maamsamaagiya manavi ivane mirugamai maarina bodu paramarikkamal udavi seiyamal and nerukathile vittu vittu poi vittal the wife same flesh when he became animal did not help her take care of him left him and went away aandavudeya vaarthiyin padiye according to the word edirbaraada velayile unexpected manner avan devundiya nadathippai vilangi konda virpaadu understood daniel padikira 4th adhigarathile telivaa solapattirukku nee param adhigaran per adukku param adhigarathai arinda virpaadu மறுபடியும் வாழ்க்கையில இலையுதிர் காலம் வரும் after you know the power of heaven you will be restored to your original position பிரியமானே அப்படியே சம்பவித்தது it happens so நேபுகாத்நேச்சர் அவனுக்கு புத்தி திரும்ப வந்து வாசிக்கிறோம் he's understand அவருடைய மந்திரிமார்கள் தேடி வந்தார்கள் குடும்பத்தார்கள் தேடி வந்தார்கள் அந்த இந்த பாதையில போன போது ஒரு ரிசல்ட்டை கண்டுபிடிச்சான் when he went the want the result ore oru paadathai nadathuradhukaga aandar indha paadhil avan nadathinar the lord let him in the first learn one lesson adhe pola dhaan nama ovvathudeya vaalkilum kulir kaalam edukku indrikku yen nammudi aavikkuriya vaalka ulaga pragaramana vaalka aashirvaadangal pattu poi kaana porugirathu in the life of each and every one there is a winter season our spiritual life worldly life is in a tried condition today ore oru kaaryam only one thing nebukadnezar enna solugiran what nebukadnezar avarku munbaga before him anda devanukku munbaga before that god naan periya samrajyathin adhipadiya irukalam I am an emperor of emperor naan chakravarthiya irukalam emperor naan periya aala irukalam big person mulu ulagama avanga illa dhaan the whole tree under ஏகதேசம் mulu ulagam avanga illa dhaan all the whole world under him esther 1:1 la vaasikira 127 naadugal india modakkondu esther 1:1 127 provinces from india babylon nunda apdiye mediaku pochu from india to பாபிலோன்ல இருந்து மேதியாவுக்கு போச்சு from babylon to media 127 நாடுகளுக்கு மேல அவன் கண்ட்ரோல்ல காணப்பட்டுச்சு 127 provinces under his control சாதாரண கோடீஸ்வரன் கிடையாது not ordinary millionaire அமெரிக்கா ஜனாதிபதியோ அமெரிக்காவோ அல்லது இந்தியாவோ மொத்த உலகமும் சேர்ந்தாலும் even the american president the whole world india joins அப்படிப்பட்ட ஒரு புரஜாதி ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு குளிர் காலத்தை ஒரு பட்டு போன வாழ்க்கையை தேவன் அனுமதித்தார் in the life of such a gentle king the lord permitted a winter season cold season அது நேபுகாத்நேச்சரை அழிக்கும்படியாக அல்ல not to destroy நேபுகாத்நேச்சர் அந்த புரஜாதி ராஜாவா இருந்தாலும் even though he is a gentle king சாதாரண ராஜ்யமாய் காணப்பட்ட அந்த நேபுகாத்நேச்சரை ஆண்டவரே சாம்ராஜ்யமாய் மாற்றினார் he was a very small country he was a king the lord made him an empire அந்த எசேக்கியேல் 29 அதிகாரத்துல போய் கடைசி பகுதியை படிச்சு பார்த்துக்கோங்க in Ezekiel chapter 1 last portion ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் Lord teaches எகிப்து தேசத்தை எகிப்து சாம்ராஜ்யத்தை நான் நேபுகாத்நேச்சருடைய கையில் கொடுக்கிறேன் I hand over the country of Egypt the hand of Nebuchadnezzar எசேக்கியேல் 29 அதிகாரம் 18 ல இருந்து கடைசி வரைக்கும் 21 வசனம் அதை மட்டும் படிச்சுக்கோங்க வாசிக்க வேண்டாம் படித்து பார்த்துக்கொள்ளுங்க just read it அப்ப சாதாரண ராஜ்யமாய் காணப்பட்ட பாபிலோனை பாபிலோன் small country தேவன்தான் சாம்ராஜ்யமாய் மாற்றினார் God made an empire ஆனா சாம்ராஜ்யமா மாறின பிறபாடு once it became an empire நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கம்பேர் பண்றேன் compare the spiritual life நம்ம ஆரம்பத்துல in the beginning நான் சொன்னது போல as I told ஒரு வசனத்தை கேட்கும்போது when we hear a word ஐயா சொன்னது போல as 10 எனக்கு தான் it is to me tell யாருக்கு விட மாட்டோம் so no I will not எல்லா ஆண்டவர் என் கூட தான் பேசுறார் all lots எனக்கு தான் பேசுறார் to me கொஞ்சம் மனசாட்சி அப்படியே திரும்பி பாங்க ஒரு 20 வருஷத்துக்கு நீ போங்க 20 இயர்ஸ் பேக் நீங்க ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆனால் 30 இயர்ஸ் 40 வருஷம் ஆனால் 40 இயர்ஸ் தயவு செய்து ப்ளீஸ் அப்படியே 40 வருஷத்துக்கு பின்னாடி போங்க go back by 40 years நீங்க ஒவ்வொருத்தரும் everyone of you அந்த ஆரம்ப நாட்கள்ல the beginning days ஒரு வார்த்தை கிடைத்த உடனே got a word அத விமர்சிக்காம not reading தமிழ்ல ஒரு book இருக்கு ஆனந்த விகடன் பேரு ஆனந்த விகடன் book ஒவ்வொண்ணே பார்த்துட்டு மார்க் போடுவாங்க 35 இந்த ஆளுக்கு யாரு போடலாம் 35 மார்க் போடலாம் அவார்ட்ஸ் மார்க் நான் கேக்கடிசி பாஸ் சொல்லலாம் எப்படி இது கொல்லாமா is it good ஒரு மாதிரி கொல்லாம் little good இப்படி மார்க் போடுற அனுபவம் அவார்டிங் மார்க்ஸ் இன்றைக்கு ஒவ்வொருத்தோட ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு காலத்துல நீ நெருப்பாய் காணப்பட்டாய் once you are a fire everybody is spiritual life ஒரு சின்ன வார்த்தை கிடைத்தாலும் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் என்று நீ பிடித்து கொண்ட அந்த ஆச்சரியமான உன் இளவயதின் பக்தி a small word you got you said it is to me the love of your spousal ஆனா இப்ப நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறான்
நான் மிருகமாய் மாறினது நல்லது. It's good I become animal. என் மனைவி என்னை கைவிட்டது நல்லது. It's good my wife rejected. என் பிரபுக்கள் என்னை கைவிட்டது நல்லது. My princess rejected. நான் அவங்க மேல உயிரையே வச்சிருந்தேன். I had my life. அவங்க எல்லாம் எனக்கு எல்லாம் நம்பி இருந்தேன். I trusted them. ஒரு பெரிய பருவத்தை போல மனுஷர நம்பி இருந்தேன். I trusted men totally. ஆனா எனக்கு ஒரு சோதனை வந்தபோது. A trial came. எனக்கு ஒரு அவமானம் வந்தபோது. Shame came. நான் தொங்கு தோட்டத்தை உண்டாக்கி அந்த மனைவி கூட The wife or என்னை கைவிட்டா. She rejected me. ஆனால் தேவனோ என்னை நோக்கி பார்த்தார். But God looked at me. ஒரு காரியத்தை அவன் கற்றுக்கொண்டான். I learned one. ஆண்டவரே ஓ காட் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. My understanding. இந்த மூன்றாம் நாள் கூட்டத்திலே on the day mentioned அருமையான தேவனுடைய பிள்ளையே beloved child of God நீ வாழ்க்கைப்பட்டபோது when you were espoused நீ ரட்சிக்கப்பட்டபோது saved இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டபோது when you were washed by the blood of Jesus இந்த சத்தியத்திலே நீ அடியெடுத்து வைத்த முதல் நாளிலே on the first day you subject to the truth உனக்கு ஒரு புத்தி இருந்தது you had an understanding உனக்கு ஒரு அன்பு இருந்தது you had a love உனக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது seal அது நெருப்பு போல பற்றி பிடித்தது it was burning like fire அந்த வைராக்கியம் That seal இன்றைக்கு இருக்கிறதா is it available அந்த நெருப்பு that fire இன்றைக்கு இருக்கிறதா is it available உங்கள் எத்தனை பேர் சொல்ல போகிறீர்கள் how many will say நான் இந்த கூட்டத்துக்கு போகும்போது when I'm entering இப்படி போனே I went like this ஆனால் ஆண்டவர் but the lord என் புத்தி எனக்கு திரும்பி வர உதவி செய்தார் god understand ஏன் ஜீவியத்தை எனக்கு தேவன் பரம்பரித்து காட்டினார் god pictured my life கடந்த கால ஜெப ஜீவியம் past prayer கடந்த கால வேதவாசிப்பு past reading கர்த்தருக்காக பாடுபடுவது suffering கர்த்தருக்காக ஜீவனை கொடுப்பது giving life for வருகையை பற்றிய நம்பிக்கை hope about the coming இதெல்லாம் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு burning in flames ஆனா இன்றைக்கு now பல காரியங்களை பார்த்து seeing many things yeah why நம்மையே பார்த்து looking ourselves பட்டு போன நிலவரத்தை பார்த்து tried condition இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் our life is so much இனி என் ஜீவன் அவ்வளவுதான் our life is so much நானா is it என்னையவா to me கர்த்தர் வருகைக்கு கொண்டு போவாரா will the lord shake இயேசுவின் ரகசியத்தில் நான் போவேனா will I be consecrated இந்த சந்தேகத்தோடு வந்த அருமையான அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே spirit baptized child of god come this doubt here இதோ உன்னுடைய புத்தி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது your understanding is restored அடுத்து திரளான தண்ணீர்கள் என்று சொல்லும்போது much waters கர்த்தருடைய சமூகம் மாத்திரமல்ல not only the presence அது எதை காட்டுகிறது அபிஷேகத்தை காட்டுகிறது anointing மூன்றாவதாக தண்ணீர் என்று சொல்லும்போது water உபதேசத்தை காட்டுகிறது doctrine நீதிமொழிகள் 25 25ல வாசிக்கிறோம் in proverbs 25 தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தி the good news from a far off country விடாயித்த ஆத்துமாவுக்கு to the weary soul அதான் அந்த பட்டு போன ஆத்துமாவுக்கு the tried soul கிடைக்கிற குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் is comparable cold water ஆண்டவர் சொல்கிறார் the lord says வாசனை வீசினாலே போதும் is from the scent of water தண்ணீரின் வாசனை வீசினாலே போதும் the scent of water is நான் இப்படி மாத்திடுவேன் i will make you like அடுத்து இப்படி மாத்திடுவேன் i will make you like this அடுத்து இப்படி மாத்திடுவேன் i will make you like this அப்ப திரளான தண்ணீருக்குள்ள நீங்க கடந்து வரும்போது you come to much water அப்ப இன்னொரு அனுபவத்தை பாருங்க another experience இங்க வேரோடு பிடுங்கப்பட்ட அத்திமரத்தை பார்க்கறோம் the fig tree is plucked out root இதான் சரீரத்தின் பின்மாற்றம் accelerating உங்க குடும்பத்துல தோல்விகள் வரும்போது defeats in the family வியாபாரத்துல நஷ்டம் உண்டாகும்போது failures in the விவாக வாழ்க்கையில கணவனுக்கு மனைவிக்கும் பிரிவினை வரும்போது the division between husband and the married life குடும்பத்துல பிரச்சனை வரும்போது problems in the family ஊழியத்துல போராட்டம் வரும்போது struggles in the ministry என்ன முடிவுக்கு வந்தீங்க what do you think இனி நான் பைபிள் ஸ்டடிக்கு போக மாட்டேன் i will not attend bible study இனி நான் காத்துட்டு போக போறேன் i will not go charity இனி சண்டே சேஸ் போக மாட்டேன் i will not sunday அப்படியே போனாலும் வாயை மூடி உட்கார்ந்திருப்பேன் i will close your யாரோ கை தட்டட்டும் somebody clap யாரோ பாடட்டும் somebody sing இந்த தீர்மானத்துக்கு நீ வருகிறாயே when you come to the decision நீ உன்னை நீயே வேரோடு பிடுங்கிக் கொள்கிறாய் you are approaching அப்படிப்பட்ட உன்னை தேவனுக்கு உயிப்பிக்க முடியாது such we cannot quicken வேரோடு பிடுங்கப்பட்ட மரத்துக்கு என்ன தண்ணீர் வாசனை வீசினாலும் திரளான தண்ணிக்குள்ள போய் இத போட்டாலும் இது முளைக்காது கனி கொடுக்காது what scent of water comes and much water is put it cannot yield fruit it cannot sprout இந்த கடைசி நாள் கூட்டத்திலே and the last day meeting ஒரு சத்தத்தோடு தேவன் வந்திருக்கிறார் god has come with a sound என் மகனே என் மகளே my son my daughter வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன் i remember the love of your spouse அதை நீயும் நினைப்பாயாக you remember it உன் இளவயதின் பக்தியை நான் நினைத்திருக்கிறேன் i remember the of you அத நீயும் இந்த கூட்டத்திலே நினைப்பாயாக you remember it நான் உன்னை உயிர்ப்பிக்க போகிறேன் i want to hear தண்ணீர் வாசனை the scent of water உபதேசம் என்கிற வாசனை அப்போஸ்தலுடைய உபதேசம் apostolic doctrine அது எவ்வளவு பெரிய உபதேசமா இருந்தாலும் how great it is சந்தோஷமாய் உன்னால் ஒப்பு கொடுக்க முடியும் you can submit சந்தோஷமாய் உன்னால் ஒப்பு கொடுக்க முடியும் you can submit தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துவாயாக you can humble him நேபுகாத்நேச்சாரைப் போல like நேபுகாத்நேச்சார் அசீரியா சாம்ராஜ்யம் எப்படி ஆயிருச்சு the assyrian empire came to the states இன்றைக்கு பூமியில அசீரியா இல்ல நினிவே இல்ல நோ நினிவே இன் தி வேர்ல்ட் டுடே ஆனா பாபிலோன் இருக்குது பாபிலோன் இஸ் ரிமைன் தொங்கு தோட்டம் இருக்குது ஹேங்கிங் கார்டன் இஸ் இப்ப உள்ள பாபிலோன் தான் தற்கால ஈராக் நாடு இஸ் தி பிரசன்ட் ஈராக் அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு ஆண்டர் சுத்தமான இன்னொரு நாளைக்கு பாக்க another subject we will see the ஈராக் நாடு அதான் பாபிலோன் இட்ஸ் பாபிலோன் அத வேரோட ஆண்டவர் பிடுங்கல not approved ஆனா அசீரியாவை பிடிக்கிட்டார் அப்ரோச் அசீரியாவின் கேபிடல் நினிவே
utter destruction. உங்க யாரையும் சர்வ சங்காரம் பண்ணுவது தேவனுடைய நோக்கம் அல்ல. It's not the will of God. You should be totally destroyed. இந்த கூட்டத்திலே முதலாவது ஒரு வாசனை வருகிறது. First a scent came. தண்ணீரின் வாசனை. Scent of water. பரிசுத்தாவியின் வாசனை. The scent of Holy Spirit. கர்த்தர் சமூகத்தின் வாசனை. The presence of உபதேசத்தின் வாசனை. The scent of doctrine. உன்னை தேடி வருகிறது. It comes seeking. அதுக்கு நீ ஒப்பு கொடுக்கும்போது submit. இப்பொழுதே நீ உயிர்ப்பிக்கப்படுகிறாய். Right now sprouted. நாளைக்கு அல்ல. அடுத்த வருஷம் அல்ல. Not next year. இப்பொழுதே நீ உயிர்ப்பிக்கப்படுகிறாய். Right now you are quickened. உயிர்ப்பிக்கப்பட்ட பிற்பாடு. After you are quickened. வேற யாரும் உன்னை கட்டாயப்படுத்த வேண்டாம். Nobody need compel. நல்ல ஜில்லுன்னு இருக்குது. It's very cold. நாசரேத் சென்ட்ரல்ல ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ற மாதிரி. Just like sitting in Nazareth room AC. ஆவில நேர. Gratefulness. அன்னிய பாஷை பேசு. Tongues. வாயை திறந்து சோத்திரம் பண்ணு. Open and speak. கண்ணை மூடி சோத்திரம் பண்ணு. Close your eyes and pray. கையை தட்டு. Clap your hand. கடிவாளத்தை போட்டு வாரை போட்டு இழுக்க வேண்டாம். Not pulling by bits and bridles. சங்கீதத்துல வாசிக்கிறோம். In the book of Psalms. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டேன். எல்லாருக்கும் வீட்டுல அந்த வசனம் இருக்குது. Everybody's house this மனப்பாடமா எல்லாருக்கும் தெரியும். Know my heart. ஆனா அடுத்து ஒரு வசனத்தை எல்லாரும் அதை கொஞ்சம் கவனமா படிங்க. All look carefully. தேவன் நடத்தி போய் காட்டுவார். Lord will show the leading. வாழ்க்கையில இலையுதிர் காலத்தை காட்டுவார். Lord show winter. உன்னை இலையுதிர் காலத்துக்கு கொண்டு போவார். Winters. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த குளிர் காலத்துக்கு கொண்டு வருவார். It will come to winter season. நீ ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டாம். You should wait. யோபு சொல்றார் ஒரு மரத்துக்கு கூட நம்பிக்கை உண்டு. The tree has a hope. ஒரு நாளது வசந்த காலத்தை சந்திக்கும். One takes me spring. அது கனி கொடுக்கிற காலத்தை சந்திக்கும். It comes fruit bearing. இந்த காலத்துல இதெல்லாம் ஆவிக்குரிய இதெல்லாம் சொல்லத வந்தேன். I thought of பாபியார் பள்ளத்தாக்கு. ஹிட்லர்கள் ஹிட்லர் மூலமாக யூதர்கள் பட்ட பாடுகள். The original photo. The persecution of Jewish people to Hitler. Original photo. அதெல்லாம் வந்த சமயம் இல்ல. No chance. ஆண்ட சுத்தமான பின்ன பார்க்கலாம். இது ஆழமான சத்தியங்கள் இருக்குது. Deeper truth. சபைய பற்றிய ரகசியங்கள் இருக்குது. The mystery of church. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு தான் இது. The valley of bones. வேதத்துல சொல்லப்பட்ட எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. The valley of bones mentioned in scripture. ஆண்ட சுத்தமான பின்ன பார்க்கலாம். We shall see. உங்க ஜீவத்தை நிதானித்து பாருங்க. சமயம் ஆயிவிட்டது. Time back. தயவு செய்து please. எலும்பு நிக்க முடிஞ்சவங்க நில்லுங்க. If you can stand. முழங்கால் நிக்க முடிஞ்ச முழங்கால் நில்லுங்க. Kneel down please. எல்லாரும் எலும்பு நில்லுங்க. All of you stand up. முடியாதவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. If pause. ஒரே ஒரு காரியம் only one thing ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்க முடியாக God wants to ஒரு தண்ணீரின் வாசனை scent of water ஒரு தண்ணீரின் வாசனை scent of water கர்த்தருடைய சமூகம் the presence of God உன் ஜீவியத்தை இன்றைக்கு பட்டு போய் இருக்கலாம் you are tried உன் உலக வாழ்க்கை பட்டு போய் இருக்கலாம் your worldly life is உன் வியாபாரம் பட்டு போய் இருக்கலாம் your business is tried உன் குடும்பம் பட்டு போய் இருக்கலாம் family is tried பிள்ளைகளுடைய எதிர்காலம் பட்டு போய் இருக்கலாம் your future of children tried ஏன் ஓ எதிர்காலமே பட்டு போய் இருக்கலாம் your future is tried ஆனா உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு but there is a hope தண்ணீரின் வாசனை scent of water அதுக்காக கூட்டத்துக்கு போக நிப்பாட்டாத don't stop meeting வேத பாட கூட்டத்துக்கு போக எதிர்பாராத நேரத்தில் அடுத்து ஒரு கோடை காலம் அருமையான கனிகளை வாழ்க்கையில பார்க்கலாம் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுவார் அந்த கனியை படித்துக் கொண்டு போக முடியாது எலும்பு கந்த பிசன்கள் வடிய என் தோட்டத்திலே வந்து வீசு நேசர் வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக ரகசிய வருகையில in the secret coming நீயு எடுத்துக்கொள்ளப்பட போகிறாய் you will be caught up அதுதான் இந்த கூட்டத்தினுடைய உனக்கு நம்பிக்கை that is the hope of this message நீயு எடுத்துக்கொள்ளப்பட போகிறாய் you too will be caught up உன் பின்மாற்றத்தை பார்க்காதே don't see the back உன் தோல்வியை பார்க்காதே don't see the failure உன் விழுகையை பார்க்காதே the fall உன் ஜீவிதத்தில் நஷ்டங்களை பார்க்காதே don't see the losses நீ விழுந்த நிலவரத்தை பார்க்காதே don't see the fallen condition இதோ தண்ணீரின் வாசனை scent of water உன்னை உயிர்ப்பித்து இருக்கிறது it has quickened you நீயே ஆட்டோமேட்டிக்காக automatically வார போட்டல்ல not bread கடிவாளம் போட்டல்ல not bricks and bricks நீயே வாரினாலும் வாளத்தினாலும் நடத்தக்கூடிய புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் நீ இருக்க வேண்டாம் be like the mule or donkey which is led by bit and bridle தேவன் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து விட்டார் the lord has given a word உன் மேல் அவருடைய கண்ணை பதித்து இந்த மூன்றாம் நாளில் உனக்கு சொல்லி கொடுத்து விட்டார் he has fixed his eyes upon you chart you உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் in your spiritual உன் எழுத்தின்படியான ஜீவியத்தில் ஒரு இலையுதிர் காலம் உண்டு a autumn season ஒவ்வொன்றா உதிரும் it will leave கலங்காதே don't be troubled திடீரென்று ஒரு நாள் all of a sudden எதிர்பாராத நேரத்தில் unexpected உன் நம்பிக்கையை இழந்து you will lose hope நான் அவ்வளவுதான் i am lost நான் முடிஞ்சாச்சு i entered என்று நீயே சொல்லக்கூடிய அளவுக்கு you will say yourself சாராள போல நீயே சிரிக்க கூடிய அளவுக்கு just like sarah laugh ஒரு குளிர்காலம் வாழ்க்கையில உண்டு a winter season is life கலங்காதே don't be afraid பயப்படாதே don't afraid தேவன் ஒரு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வைத்திருக்கிறார் god has kept a good life நீ எதிர்பாராத நேரத்தில் unexpected manner செத்து போன உடைய வேர் the death root அந்த பரிசுத்தத்தின் வேர் the root of holiness அந்த கீழ்ப்படிதலின் வேர் the root of love
அந்த பாடுபடுற வேர் பாடுபடுகிற வேர் the root of suffering விசுவாசத்தின் வேர் root of faith நீயே எதிர்பாராத நேரத்துல unexpected manner அந்த தண்ணீரின் வாசனை scent of water செத்து போனவன் சுபாவத்தை the dead character அந்த தெய்வீக சுபாவத்தை divine character தேவன் உனக்கு கொடுத்திருந்த அந்த தெய்வீக ஜீவியத்தை the divine life god has உனக்கே தெரியாமல் உயிர்ப்பிக்கத்தான் போகிறது it's out your knowledge god will quicken you நிச்சயமாக உன் வாழ்க்கையிலே ஒரு வசந்த காலம் உண்டு there is a spring season in your life ஒரு வசந்த காலம் உண்டு spring season ஒரு வசந்த காலம் உண்டு yes definitely spring season நம்பிக்கைய புதுப்பிப்பாயாக your hope நம்பிக்கைய புதுப்பிப்பாயாக your hope இளந்து போன புத்தி திரும்ப வரட்டும் restore the lost love understanding நேற்றே போல இளந்து போன புத்தி திரும்ப வரட்டும் restore understanding will come என் தேவன் என்னை உயிர்ப்பிப்பார் no comes my god ஆயத்தன் அறிக்கை பண்ணு I confess நான் பட்டு போய் இருப்பது உண்மைதான் so I am tried நான் பட்டு போய் இருப்பது உண்மைதான் so I am tried எல்லாருக்கும் வேடிக்கையாய் மாறி இருப்பது உண்மைதான் I became a swachcha to everyone எல்லாருக்கும் வேடிக்கையாய் மாறி இருப்பது உண்மைதான் I became swachcha to everyone ஒரு நாள் உண்டு there is a day மீகா சொல்கிறார் மீகா ஹைகாஸ் என் சத்துருவே my enemy நீ சந்தோஷப்படாதே don't rejoice நான் விழுந்தாலும் even though I fall எழுந்திருப்பே rise நான் இருளிலே உட்கார்ந்தால் you I sit darkness நான் இருளிலே உட்கார்ந்தால் in darkness என் ஜீவியம் பட்டு போனால் if my life is கர்த்தருக்கு வெளிச்சமாய் இருப்பா god will be my light கர்த்தருக்கு வெளிச்சமாய் இருப்பா god will be your light கர்த்தருடைய சமூகமே உயிர்ப்பிக்கிறது the presence of god is quickening you தண்ணீரின் வாசனை உன்னை உயிர்ப்பிக்கிறது the water is quickening you நீ ஒரு வசந்த காலத்தை சந்திக்க போகிறாய் you are going to meet a spring season நீ ஒரு கோடை காலத்தை சந்திக்க போகிறாய் meet a summer season எக்காலம் தொடிக்கும் trumpet will sound எக்காலம் தொடிக்கும் trumpet will sound கவனிங்க உனக்கே தெரியாமல் without your knowledge உனக்கே தெரியாமல் without your knowledge அந்த கோழி முட்டை just like the அமைதியா கோழிக்கு கீழே under the 21 நாள் இருந்துச்சு 21 days அதுக்கு தெரியாது we don't know உள்ள ஒரு கண்ணு there was ஒரு மூக்கு ஒரு அருமையான கை காலு feet உருவாவதது கோழி முட்டைக்கு தெரியாது the egg did not know it முட்டையை தூக்கி பார்த்தால் we lips at the egg எல்லாம் ஓடத்தான் பார்க்க முடியும் we can see இன்றைக்கு உன் வாழ்க்கையை பார்த்தா look at your life நீ வெள்ள ஓடத்தான் பார்க்கலாம் you just shall ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே உன் கண்களுக்கு தெரியாமல் ஒரு மகிமையின் சரீரத்துக்கு தேவையான for glorious life அருமையான கண்களை கர்த்தரன கொடுக்கிறார் god has given glorious life மகிமையின் சரீரத்துக்கு தேவையான glorious body பறக்கக்கூடிய கைகளை கொடுக்கிறார் hands are given மகிமையின் சரீரத்துக்கு தேவையான glorious body பரிசுத்த பாதங்களை உனக்கு கொடுக்கிறார் holy feet நம்பிக்கையினால் நிரப்பப்படுவாயாக உன் நம்பிக்கையை புதுப்பிப்பாயாக your hope இயேசு வருகிறார் jesus is coming உன்னை சேர்க்க so gather you உன்னை சேர்க்க gather you உன்னை சேர்க்க so gather you இயேசு வருகிறார் jesus is coming இயேசு வருகிறார் jesus is coming ஆனந்தங்கொள்ள இயேசு சாவே அதிவேகம் வரமனராய் அதிவேகம் தண்ணீரின் வாசனை தண்ணீரின் வாசனை கர்த்தருடைய சத்தமாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது கா தண்ணீரின் வாசனை ஓ கர்த்தருடைய சமூகமாய் உன்னத்திலே இறங்கி வந்திருக்கிறது தண்ணீரின் வாசனை பரிசுத்தாவின் வல்லமையாய் உன்னத்திலே அசமாடி கொண்டிருக்கிறது கர்த்தருடைய வல்லமை கொண்டு ஒப்பு கொடுப்பாயாக ஹல்லேலூயா 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 சரபாரா துராரா பகரபாரா பாரியா துராரியா
Let's go.
காலவேளையிலும் துணிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, சபையை நேசிக்கிறீர், ஜனத்தை நேசிக்கிறீர், எங்களோடு இடப்படுகிறீர். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், ஆதி அனுபவங்கள், அன்புகள் எல்லாம் தெளிந்த காலத்தில் எழுப்பும் எங்களை உயிர்ப்பி ஆண்டவரே, உயிர்ப்பி ஆண்டவரே. கர்த்தாவே, பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஜீவனாக கர்த்தாவே ஆவியாக மாற நீ உதவி செய்யும். வந்தது வந்தவனால் போகாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றேன், ஒரு சுத்திருப்பை பெற்றேன், ஒரு பரிசுத்தத்தை பெற்றேன். இன்னும் தேவனுக்காக அன்பை செலுத்துவேன். கீழ்ப்படின் ஆவியை நான் கர்த்தாவே ஆயத்தப்படுத்திக் கொள்வேன். கர்த்தாவை நடத்திப்புக்கு கீழ்ப்படிவேன். எனக்கு ஒன்று வேண்டாம், என்னுடைய தேவனுடைய ராஜ்யமே போதும், உம்முடைய அன்பே போதும், உம்முடைய நித்தியமே போதும் என்ற நிலவரத்தோடு அப்படிப்பட்டவன ஆகாரத்தை புசித்தவர்களாக உணர்ந்தவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றம் கர்த்தாவே. சபையினுடைய நிலவரம் கர்த்தாவே மோசமாய் போய்கொண்டிருக்க சோதனம். இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே அனைக்கட்சும் 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 ஒருவரோடு இனம் நடத்தும் ஆசிரித்தாரும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்படைக்கிறேன். இயேசு மூலம் ஜெயலலிதாவே.